கர்த்தருடைய நாமம் இன்றும் என்றும் சதா காலமும் மகிமைப்படுவதாக. இந்த வாய்ப்பு எனக்கு கொடுக்கப்பட்ட போது நான் என்ன செய்தியை பகிர்ந்து கொள்ளலாம் என்று யோசித்தபோது, ஏற்கனவே நம்முடைய போதகர் மூலமாக தானியேல் புஸ்தகத்தை நாம் ஆராய்ந்து வருகிறோம். சரி, அதே மூடோடவே அதே தானியேலுக்குள்ளாகவே நாமும் கடந்து செல்லலாம் என்று நான் ஆசைப்பட்டேன். அது மாத்திரமல்ல, என்னை வெளி ஊழியங்களுக்கு அழைத்து செல்லுவதற்கும் இந்த தானியேல் புஸ்தகம்தான் எனக்கு உறுதுணையாக இருந்தது. ஆமாம், கர்த்தருடைய கிருபையினால், சபை விசுவாசிகளுடைய ஒத்துழைப்புனாலே இங்கே நம்முடைய மத்திய திருச்சபையில் மதிய நேரங்களில் ஜெபக்குழு நடத்திட்டு இருந்தோம். அப்போ அந்த ஜெபக்குழுவில் ஒரு முறை, சரி தானியேல் புஸ்தகம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தானியேலில் ஒரு தொடராக ஜெபக்குழுவில் படித்து கொண்டிருந்தோம். அப்படி படித்து கொண்டிருந்த போது தான் மதுரை வடக்கு திருச்சபையிலேருந்து ஒரு வாய்ப்பு வந்தது. அங்கே புதன்கிழமை மத்திய வார கூட்டம் நடைபெறும். அந்த புதன்கிழமை கூட்டத்தில் எங்களுக்கு செய்தி கொடுக்கறதுக்கு ஆள் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டபோது, இங்கே நம்முடைய திருச்சபையை சேர்ந்த ரங்கராஜ் சகோதரர் அவர்கள், மாதிரி கோம்ஸ் பிரதர் அங்கே தானியேல் நடத்திட்டுருக்காரு, அவரை வேணால் கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழைப்பு கொடுத்தாங்க. அப்போ வெளியே போனது தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஈவன் நான் கன்னியாகுமரி வரைக்கும் கூட பயணம் பண்ணும்படியான ஒரு வாய்ப்பு ஏற்பட்டது. அநேக ஜனங்களையும் அநேக விசுவாசிகளையும் காணும்படியாகவும் அவர்களோடு சத்தியத்தை பகிர்ந்து கொள்வதற்கும் இந்த தானியேல் புஸ்தகம் ஒரு பெரிய வாய்ப்பாகவும் ஒரு உறுதுணையாகவும் அமைந்திருந்தது. நிச்சயமாக நான் அடிக்கடி சொல்லுவது உண்டு, தானியேல் புஸ்தகத்தையும் வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகத்தையும் யார் தெளிவாக கற்றுக்கொள்கிறார்களோ, தெளிவாக கற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் ஒருபோதும் தேவனை விட்டு பின்வாங்குவதில்லை. எந்த சூழ்நிலையிலையும் சரி, அது நம்முடைய சொந்த பலவீனங்களாக இருக்கலாம், நோய்களாக இருக்கலாம், பொருளாதார சிக்கல்களாக இருக்கலாம், எவ்வளவோ நம்மை விளைவிக்கக்கூடிய அளவிற்கு, நம்முடைய விசுவாசத்தை விட்டு வழிவிளக்கக்கூடிய அளவிற்கு காரியங்கள் இருந்தாலும், இந்த தானியேல் புஸ்தகத்தினுடைய செய்தியும் வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகத்தினுடைய செய்தியும் நம்மை ஒருபோதும் பின்வாங்குவதற்கு அவைகள் அனுமதிப்பதே இல்லை. அப்படியானால் உங்களுக்கு கிடைத்திருக்கூடிய வாய்ப்பை நாம் பயன்படுத்தி கொள்வோம். வார வாரம் நம்முடைய சபை போதகர் மூலமாக இந்த வாய்ப்பு மீண்டுமாக நம்முடைய திருச்சபைக்கு, இன்னும் அநேக ஜனங்களுக்கு கிடைத்திருக்கிறது. நிச்சயமாக இதன் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்படுவது மாத்திரமல்ல, இந்த கடைசி நாட்களிலே நம்முடைய விசுவாசம் பலப்படுவதற்கும் இந்த தியானங்கள் உதவியாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். சரி, இந்த நாளின் செய்திக்குள்ளாக கடந்து செல்வதற்கு முன்பதாக தலை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசித்து காத்து போஷித்து வழி நடத்தும் எங்கள் அன்பு தெய்வமே, மீண்டுமாக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் கர்த்தாவே. எங்களை ஒருமுகப்படுத்துங்க, எங்களை திடப்படுத்துங்க ஆண்டவரே. நீர் பேசக்கூடிய சத்தத்தை நாங்கள் கேட்கும்படியாக எங்களுடைய மனக்கதவுகளை திறந்தருளும். நீங்கள் சொல்லுவதை நாங்கள் கேட்கவும் அதன்படி நாங்கள் நடக்கவும் எங்களை அர்ப்பணிக்கிறோம் கர்த்தா. இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். நாம் தானியேல் புஸ்தகத்தில் சிலை கனவை பார்த்தோம். நேபுகாத்நேச்சார் ஒரு சிலையை கனவாக கண்டார். அந்த சிலையானது சிலையை பற்றி பேசவில்லை, சரித்திரத்தை பற்றி பேசுகிறது என்பதாக நாம் பார்த்தோம். அது வெறும் சிலை அல்ல, வரப்போகிற காலம் எப்படிப்பட்ட காலம் என்றும், அதனுடைய ராஜாக்களும் ராஜ்யங்களும் எப்படி எழும்பி மறைவார்கள் என்பதை பற்றியும், எவ்வளவுதான் ராஜாக்கள் தோன்றினாலும் ராஜ்யங்கள் எழும்பினாலும் கடைசியில் கர்த்தர் மாத்திரமே கண்மலையாக உயர்ந்து நிற்பார் என்ற ஒரு செய்தியை அந்த சிலையானது நமக்கு சொல்லுவதாக கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். அதில் சிலை ஏறக்குறைய 5 பாகங்களாக பிரிக்கப்படுகிறது. சிலையுடைய தலை என்றும், மார்பு என்றும், வயிறு தொடை என்றும், கால் என்றும் பிரித்து பார்க்கப்படுகிறது. தலையானது பொன்னால் ஆனது, மார்பும் புயமுமானது வெள்ளியால் ஆனது, வயிறும் தொடையுமானது வெண்கலத்தால் ஆனது, கால்கள் இரும்பென்றும், காலின் பாதங்கள் இரும்பும் களிமண்ணும் கலந்ததாக இருந்ததாக நாம் பார்த்தோம். இது ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு ராஜ்யங்களை குறிப்பதாக நாம் பார்த்தோம். அதில் தலையானது முதலாவது பார்க்கக்கூடிய அந்த தலை பொன்னால் ஆனது,
அந்த பொன்னாலான தனை பாபிலோன் என்று சொல்லி பார்த்தோம். எல்லோருடைய கனவும் ஒன்றுதான், நாமே நிலைத்திருக்க வேண்டும், நாமே என்றென்றும் ஆட்சி செய்ய வேண்டும் என்பது எல்லோருடைய கனவாக இருக்கலாம். ஆனால் திட்டமோ வேறு விதமாக இருக்கிறது. பாபிலோன் ராஜ்யத்தின் மாமன்னன் நேபுகாத்நேச்சாருக்கும் அவனுக்கும் ஒரு ஆசை, தன்னுடைய ராஜ்யம் தன் காலத்தில் மாத்திரமல்ல தன்னுடைய பிற்காலத்திலையும் தன்னுடைய சந்ததி வழியாகவும் தன்னுடைய ராஜ்யம் மாத்திரமே நிலைத்திருக்க வேண்டும் என்று அவன் ஆசைப்பட்டான். அந்த பரிதாபம், அந்த சிலையானது முழுவதும் பொன்னாக விளங்கவில்லை, தலையோடு நின்று விட்டது. அதை தானியேல் அந்த சிலை கனவை அந்த ராஜாவுக்கு வெளிப்படுத்தி கொடுத்தான். ராஜா, தலை மட்டும்தான் நீங்க, மார்பும் புயமும் வரும்போது ராஜ்யம் மாறும், காட்சிகள் மாறும் என்று சொன்னான். ஆனாலும் அந்த வார்த்தைகள் நேபுகாத்நேச்சார் மன்னனுக்கு பிடிக்கவில்லை. ஏனென்றால் அவனுடைய கனவெல்லாம் தானே சிலை முழுவதுமாக ராஜ்யம் முழுவதுமாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டான். தலையோடு நின்று விட்டது அவனுக்கு பிடிக்கவில்லை என்று சொல்லிதான் மூன்றாம் அதிகாரத்தில் சிலை முழுவதும் பொன்னாக அவன் செய்து வைத்தான். ஆனாலும் சரித்திரங்கள் ஒருபோதும் மனிதர்களுடைய கைகளில் இல்லை என்பதற்கு அடையாளமாக அவனுடைய ஆட்சி காலம் தலையோடு நின்று விட்டது. ஆனால் அதில் ஒரு ஆச்சரியம், அதில் ஒரு ரகசியம் இருக்கிறது. இப்படி ராஜ்யங்கள் வீழ வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமா என்று சொன்னால் அவருடைய சித்தம் அல்ல. மனிதர்கள் என்றென்றும் வாழ வேண்டும் என்பது தான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அது தனி மனிதர்களாக இருந்தாலும் சரி, ராஜ்யங்களாக இருந்தாலும் சரி, ராஜாக்களாக இருந்தாலும் சரி, எல்லோரும் தேவனுக்கென்று அவர்கள் நீடித்தவர்களாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். ஆனால் ஒருபோதும் மனிதர்கள் அப்படி நடந்து கொள்வதில்லை, தேவனுடைய சித்தத்தோடு அவர்கள் ஒத்துப்போவதில்லை என்பதாக நாம் பார்க்கிறோம். அதன் அடிப்படையில் தான் இந்த பாபிலோன் ராஜ்யமோ வீழ்த்தப்படுகிறது என்று பார்க்கிறோம். பாபிலோன் ராஜ்யம் வீழ்த்தி வேறொரு ராஜ்யம் தோன்றியது. ஆனால் இது ரகசியம் என்னவென்று சொன்னால், இதில் ஆச்சரியம் என்னவென்று சொன்னால், இந்த பாபிலோன் எப்படி வீழ்ந்தது, அதுதான் அங்கே பிரச்சனை, அதுதான் அங்கே ரகசியம். எப்படி வீழ முடியும்? அந்த ஜனங்களாலேயே கனவுல கூட காண முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம்தான் பாபிலோனின் வீழ்ச்சி. ஏன் இந்த பாபிலோனை பற்றி நாம் படிக்க வேண்டும்? பாபிலோனை பற்றி அது என்றோ முடிந்து விட்டது, கூட 2500 ஆண்டுகளுக்கு முன்பதாக நடந்த சம்பவம், 2500 ஆண்டுகளுக்கு முன்பதாக இருந்த ராஜ்யம், அதை பற்றி இப்போது நாம் ஏன் பேச வேண்டும்? முதலாவது நீங்கள் தானியேல் புஸ்தகத்தை முதலாவது தெரிந்து கொள்ளுங்கள். தானியேல் புஸ்தகம் 12 அதிகாரங்கள் நிரம்பியது. இந்த 12 அதிகாரங்களையும் நீங்கள் ஆறாக பிரித்து கொண்டால், முதல் 6 அதிகாரம் 2வது 6 அதிகாரம். முதல் 6 அதிகாரம் சரித்திரத்தை பற்றி பேசுகிறது, உலக சரித்திரத்தை பற்றி பேசுகிறது, அன்றைக்கு நடந்த சம்பவங்களை பற்றி பேசுகிறது, அன்றைக்கு நடந்த வரலாறை பற்றி பேசுகிறது. அந்த முதல் 6 அதிகாரம் அன்றைக்கு இருந்த ராஜ்யங்களின் ராஜாக்களை பற்றி பேசுகிறது, குடிமக்களை பற்றி பேசுகிறது. மீதமுள்ள 6 அதிகாரங்கள், 7வது அதிகாரத்திலிருந்து 12வது அதிகாரம் வரைக்கும், அவைகள் தீர்க்க தரிசனமாக இந்த உலகத்தில் என்ன நடைபெறப் போகிறது என்பதை பற்றி முன்கூட்டியே அறிவிக்கக்கூடிய தீர்க்க தரிசன அதிகாரங்களாக இருக்கிறது. நீங்கள் கவனித்தீர்கள் என்று சொன்னால், பாபிலோன் ராஜ்யத்தில் ஆரம்பித்து அது உலகத்தின் முடிவு வரைக்கும், கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் 2வருகை வரைக்கும் அது பேசுகிறது, நியாய தீர்ப்பு நியாய சங்கம் வரைக்கும் அது பேசுகிறது. தீர்க்க தரிசன பகுதியானது 7வது அதிகாரத்திலிருந்து 12வது அதிகாரம் வரைக்கும் அது தீர்க்க தரிசன பகுதி. அப்படியானால் அந்த தீர்க்க தரிசனம் தானே நமக்கு வேண்டும்? நாம் இருக்கக்கூடிய காலகட்டத்திலையும் நமக்கு பிற்பாடு வரக்கூடிய காலகட்டத்திலையும் என்ன நடைபெறப் போகிறது என்ற ஒரு செய்தி தானே நமக்கு தேவை? அப்படியானால் முதல் 6 அதிகாரங்கள் எதற்காக? அன்றைக்கு நேபுகாத்நேச்சார் இருந்த காலத்திலையும் சரி, கோரேஸ் ராஜா தரியு ராஜா வந்த காலத்திலையும் சரி, அங்கே நடந்த சம்பவங்கள், அந்த அரண்மனையில் ஏற்பட்ட கலேபரங்கள், அவைகளை பற்றி நாம் ஏன் படிக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த 7வது அதிகாரத்திலிருந்து 12வது அதிகாரம் வரைக்கும் நம்ம வாசிக்கிறோமே, இந்த கடைசி நாட்களில் நடைபெறப் போகிற சம்பவங்கள்,
அந்த சம்பவங்களில் ஒருவேளை நீங்களும் நானும் இருந்தால் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், நாம் எப்படிப்பட்ட சிக்கல்களில் மாட்டிக்கொள்வோம், நாம் எப்படிப்பட்ட ராஜாக்களுக்கும் ராஜ்யங்களுக்கும் மத்தியில் வாழ வேண்டிய சூழ்நிலை ஏற்படும், நாம் எங்கெல்லாம் போய் நிறுத்தப்படுவோம் அப்படிங்கிற விஷயங்களை அந்த முதல் 6 அதிகாரங்கள் நமக்கு போதிக்கிறது. நீங்களும் நானும் இந்த வரப்போகிற ராஜ்யங்களின் காலத்தில் தேவனுக்கு விரோதமாக நடைபெறக்கூடிய சம்பவங்களுக்கு மத்தியில் நாம் எப்படி திட சாட்சியாக விசுவாசமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி தான் முதல் 6 அதிகாரங்கள் பேசுகிறது. அந்த முதல் 6 அதிகாரங்களில் தான் இந்த ராஜாக்களும் ராஜ்யங்களும் எழும்பி மறைவதை பற்றி பேசுகிறது. அப்படி எழும்பி மறையும் போது அந்த ராஜாக்கள் ஏன் எழுந்தார்கள், ஏன் வீழ்ந்தார்கள், இவைகள் நமக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்கிறது. பாபிலோன் ராஜா பராக்கிரமசாலியாக எழும்பி நின்றான். அவனுடைய ராஜ்யம் பொன்னாக விளங்கியது. மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மகிமையான ராஜ்யம் ஏன் இன்னொரு மன்னனால் வீழ்த்தப்பட்டது? அடுத்து வருகிறது மேதியா பெர்ஷியா என்ற ராஜ்யங்கள். அந்த ராஜ்யமானது பாபிலோனை வீழ்த்தியது. சரி, மேதியா பெர்ஷியாவது வீழ்த்தியதே, அந்த மேதியா பெர்ஷியா என்ற ராஜ்யமானது நிலைத்திருக்கிறதா என்று சொல்லி பார்த்தால் நிலைக்கலை. அடுத்து கிரேக்க ராஜ்யம் வந்தது. கிரேக்க ராஜ்யம் மேதியா பெர்ஷியாவை வீழ்த்தியது. இப்போ கேள்வி, ஏன் இந்த ராஜ்யங்கள் எழும்பியது, ஏன் இந்த ராஜ்யங்கள் வீழ்ந்து போனது? அதில் ஒவ்வொரு ராஜ்யத்துக்கு பின்னாடியும் ஒரு பெரிய ரகசியம் இருக்குது. அந்த ரகசியங்களை நீங்கள் பின்னால் படிக்க போகிறீங்க. இன்றைக்கி நாம் ஏற்கனவே பாபிலோன் ராஜ்யத்தை பற்றி படித்தோம் இல்லைங்களா? ஆகையினால இந்த பாபிலோன் ராஜ்யம் எப்படி வீழ்ந்து போனது, அதனுடைய வீழ்ச்சிக்கு பின்னணி யார் காரணம் அப்படிங்கிற ரகசியத்தை தான் இன்றைக்கி நம்ம படிக்க போகிறோம். இந்த பாபிலோன் ராஜ்யமானது ஒரு மிகப்பெரிய ராஜ்யம், ஒரு ஆச்சரியமான ராஜ்யம். ஏன் தெரியுங்களா? இந்த உலகத்தினுடைய திருப்பு முனையே இந்த ராஜ்யத்தில் தான் ஆரம்பிக்குது. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, சிறு வயதில் படிச்சிருப்பீங்க, மெசபடோமியா, சிந்து சமவெளி, இந்த மாதிரி ராஜ்யங்களை பற்றி நீங்கள் படிச்சிருப்பீங்க. இந்த மெசபடோமியா அப்படிங்கிறதும் சிந்து சமவெளி என்பதும் நாகரிகங்களின் மனிதர்களுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு அவர்கள் கொண்டு சென்றார்கள். அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஏறக்குறைய காட்டுமிராண்டித்தனமாக மிருகங்கள் போல அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். இந்த மெசபடோமியா நாகரிகத்தின் வளர்ச்சி தான் இந்த உலகத்தினுடைய மிக முக்கியமான ஒரு நாகரிகத்தினுடைய தோற்றம் என்பதாக சொல்லுகிறார்கள். இந்த மெசபடோமியாவில் தான் பாபிலோன் என்ற மாகாணம் இருந்தது. உலகத்தின் நாகரிகத்தின் வளர்ச்சி, மனிதர்கள் வளர ஆரம்பித்து விட்டார்கள் என்பதற்கான ஒரு அடையாளமாக இந்த பாபிலோன் மாகாணம் அங்கே எழும்பி நின்றது. இந்த பாபிலோன் மாகாணத்தை பற்றி உலக சரித்திரமும் சரி, வேதாகமும் சரி மிகவும் பெருமையாக, மிகவும் பராக்கிரமசாலியாக அது பேசுகிறது. இந்த பாபிலோன் மாநகரம் உலக நாகரிகங்களுக்கெல்லாம் முதன்மையானதும் அதுதான் ஆரம்பித்ததுமாக அது காணப்படுகிறது. இந்த பாபிலோன் அநேக காரியங்களுக்கு முன் அடையாளமாக இருந்தது. அநேக காரியங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உலக நாகரிகங்களுக்கு இந்த பாபிலோன் மாகாணம் தான் முன்னுதாரணமாக இருந்தது. அது மாத்திரமல்ல, உலக உல்லாசங்கள், இன்னைக்கு எதையெல்லாம் இந்த உலகம் உல்லாசம் என்று அனுபவித்து கொண்டிருக்கிறதோ அத்தனை விதமான உல்லாசங்களுக்கும் இந்த பாபிலோன் மாநகரம்தான் தொடக்கம். அதே போல் உலகத்தினுடைய பாவம், உலகத்தினுடைய அக்கிரமம், ஐயோ உலகம் கெட்டு போய்விட்டதே, உலகம் அக்கிரமங்களால் நிறைந்திருக்கிறதே, பாவத்தால் நிறைந்திருக்கிறதே, இன்னும் அதிகமாக கெட்டுப்போய் கொண்டிருக்கிறதே என்று சொல்லி இன்றைக்கி பேசுகிறோமே, இந்த பாவங்களுக்கெல்லாம் மூல காரணமாக விளங்கியதும் இந்த பாபிலோன் மாநகரம்தான். அது மாத்திரமல்ல, எதிர்காலத்தில் தேவனுக்கு விரோதமான சக்தி, தேவனுக்கு விரோதமான ராஜ்யம், இந்த உலகத்தையே ஆளப்போகிற ராஜ்யம் என்று சொல்லி நாம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் அதிகமாக படிக்கிறோமே, சின்ன கொம்பு என்றும் காயம்பட்டு பிழைத்த மிருகம் என்றும் சொல்லி படிக்கிறோமே, அந்த ராஜ்யத்துக்கெல்லாம் மூல காரணமாகவும் மூலமாகவும் இருப்பது தான் இந்த பாபிலோன் ராஜ்யம்.
இந்த பாபிலோன் தான் வரப்போகிற தேவனுக்கு விரோதமான ராஜ்யத்திற்கு ஒரு முன்னோடு அடையாளமாக காணப்பட்டது. இந்த உலகத்துக்கு மாத்திரம் இல்லைங்க, நமக்கு சாத்தானை பற்றி அறிமுகப்படுத்துவதும் இந்த பாபிலோன் மாநகரம்தான். சாத்தான் யார் என்றும், அவன் எப்படிப்பட்ட அக்கிரம செய்கைக்காரன் என்றும், அவன் எப்படி தேவனுக்கு விரோதமானவன் என்றும் இந்த பாபிலோன் வழியாக அந்த சாத்தானை நாம் புரிந்து கொள்ளலாம். அது மாத்திரமல்ல, நம்மை புரிந்து கொள்வதற்கும் இந்த பாபிலோன் மாநகரம் முன்னடையாளமாக இருக்கிறது. ஆச்சரியமாக இருக்கிறதா? ஆமாங்க. இன்றைக்கி நீங்களும் நானும் வாழ்கிற வாழ்க்கை ஒருவேளை தேவனுக்கு விரோதமாக இருக்கும் என்று நாம் உணர்ந்தோம் அப்படின்னா, இந்த நம்முடைய வாழ்க்கைக்கும் இந்த பாபிலோன் தான் ஒரு முன் அடையாளமாக இருக்கிறது. இப்படி ஒவ்வொன்றையும் தனித்தனியாக பிரித்து பார்த்தால் இதுக்கு நாள் போதாது, மாதங்கள் போதாது இதை படிப்பதற்கு. ஆகையால் நான் ஒன்றை தெரிந்து கொண்டேன், இன்றைக்கு நாம் படிக்கலாம் என்று சொல்லி நான் பார்ப்பது, இந்த பாபிலோன் வழியாக சாத்தானை பற்றியும் நம்மை பற்றியும் ஒரு ஒப்புமையை நாம் படிக்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். இந்த பாபிலோன் வழியாக சாத்தானை பற்றியும் நம்மை பற்றியும். சாத்தானை நமக்கு நேரடியாக தெரியாது, இந்த பாபிலோன் வழியாக அவனை புரிந்து கொள்ளலாம். அதற்கு முன்னதாக நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், இந்த பாபிலோன் எவ்வளவு மகிமையாக இருந்தது, இந்த மகிமைக்கெல்லாம் காரணம் யார் பாருங்கள். இந்த பாபிலோன் எப்படி மகிமையாக இருந்தது? இந்த பாபிலோனை பற்றி நமக்கு சிறு வயது முதலே ஒரு காரியத்தை தெரியும். என்ன காரியம் அப்படின்னு சொன்னால், பாபிலோனின் தொங்கும் தோட்டங்கள். ஞாபகம் இருக்கா? பாபிலோனின் தொங்கும் தோட்டங்கள் என்று சொல்லுவார்கள். இன்றைக்கு நாம் மாடிகளிலே மரங்களையும் செடிகளையும் கொடிகளையும் வளர்க்குறோம் இல்லைங்களா, இதற்கெல்லாம் முன்னாடியே முன் அடையாளமாக பாபிலோனில் இப்படிப்பட்ட காரியங்களை அந்த மன்னன் அதை செய்து வைத்தான், பாபிலோனின் தொங்கும் தோட்டங்கள். ஆனால் வரலாற்று ஆசிரியர்கள் இந்த தொங்கும் தோட்டங்கள் இருந்ததாக அவர்கள் நம்புகிறார்கள். ஆனால் அதற்குரிய ஆதாரங்களை இன்றும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த தொங்கும் தோட்டங்களை பற்றி இன்றைக்கு இருக்கிற இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த பாபிலோன் எந்த இடத்துல இருக்குமோ அந்த பாபிலோனுக்கு அருகாமையில் உள்ள நாடுகளில் இந்த தொங்கும் தோட்டங்கள் அன்றைக்கு இருந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் பாபிலோனில் இருந்ததா என்பது ஒரு கேள்விக்குறியாகவே இன்றும் இருக்கிறது. ஆனால் இந்த தொங்கும் தோட்டங்கள் பாபிலோனின் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டுகள், அவங்களுடைய நாகரிக வளர்ச்சிக்கும் அவங்களுடைய அறிவு வளர்ச்சிக்கும் இவைகள் ஒரு முன் அடையாளம் என்பதாக சொல்லுகிறார்கள். அது மாத்திரமல்ல, அதனுடைய நாகரிக வளர்ச்சி என்று சொல்லி பார்த்தீர்கள் என்று சொன்னால், அவர்கள் நிறைய விஷயங்களை மிகவும் நாகரிகமாகவும் அந்த பழைய மிருக வாழ்க்கையிலிருந்து மனிதர்களாக மாறிய வாழ்க்கையும் இந்த பாபிலோனினுடைய தொல்பொருள் ஆராய்ச்சிகள் விளக்கி சொல்லுகின்றன. அது மாத்திரமல்ல, நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த படங்கள், இங்கே நீங்கள் ஒரு சுவர் போல ஒரு அமைப்பை பார்க்கலாம். இது பாபிலோனினுடைய சுவர், பாபிலோனுடைய கோட்டை சுவர் மற்றும் அதனுடைய அரண்மனை சுவர். அதில் பாருங்கள், இந்த மாதிரி சுவரில் நாம் இன்றைக்கி டைல்ஸ் பதிக்கிறோம் இல்லைங்களா, டைல்ஸில் நிறைய படங்கள், நமக்கு விருப்பமான படங்கள்லாம் அமைச்சு அந்த டைல்ஸை நம்முடைய செவுத்தில் ஒட்டி வைக்கிறோம்ல. இது 2500 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே வெறும் களிமண்ணில் செங்கல்களை உருவாக்கி அவர்கள் இப்படிப்பட்ட படங்களையும் அவளுடைய வாழ்க்கை முறைகளையும் சுவற்றில் பதித்தார்கள் என்று சொன்னால், அவளுடைய இன்றைய அறிவு வளர்ச்சியை காட்டிலும் அன்றைக்கே அவர்கள் அறிவு வளர்ச்சி அதிகமாக ஆரம்பித்து விட்டது. ஓகே, அது மாத்திரமல்ல, இந்த பாபிலோனில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், பாபிலோனுடைய கட்டிடக்கலை மாத்திரமல்ல அவங்களுடைய இராணுவ அமைப்பும் மிகவும் துல்லியமாகவும் மிகவும் பலம் வாய்ந்ததாகவும் இருந்தது. அது மாத்திரமல்ல, அவர்கள் ஆற்று நீரை எப்படி பயன்படுத்த வேண்டும், வெறும் விவசாயத்துக்கு மாத்திரமல்ல அங்கே அவர்கள் வியாபாரத்திற்கும் தங்களுடைய கப்பல்கள் மூலமாக பொருட்களை அனுப்புவதற்கும் அந்த ஆற்று நீரை பயன்படுத்தினார்கள். அது மாத்திரமல்ல, தங்களுடைய நாட்டை பாதுகாப்பதற்கு அவர்கள் கோட்டை சுவர் அமைத்தார்கள். அந்த கோட்டை சுவர், கடந்த வாரத்திலேயே போதகர் அவர்கள் சொன்னார்கள், அவருடைய கோட்டை சுவர் எவ்வளவு அகலம் இருக்கும் என்று சொன்னால், ஒரே நேரத்தில் 4 ரதங்கள் செல்லக்கூடிய அளவிற்கு கோட்டை சுவர் அமைந்திருக்குமாம். கோட்டை சுவரின் மீது அதனுடைய தளத்திலே 4 ரதங்கள்,
நான்கு ரதங்கள் என்று சொன்னால் அதனுடைய அகலம் எவ்வளவு என்று பாருங்கள். நான்கு ரதங்கள் செல்லக்கூடிய அளவிற்கு அந்த கோட்டை சுவர்கள் அமைந்திருக்கும். ஆகையால் அன்றைய பாபிலோனை தகர்ப்பது என்பது யாராலும் முடியாத காரியம். எந்த ஒரு அந்நிய தேசங்கள் ஆனாலும் சரி, எவ்வளோ பெரிய இராணுவமாக இருந்தாலும் சரி, அன்றைக்குள்ள தளவாடங்களை பயன்படுத்தி அந்த கோட்டை சுவரை அழித்து உள்ளே முன்னேறுவது என்பது கடினமான காரியம். ஆகையால் அந்த பாபிலோனுடைய கட்டமைப்பானது எதிரிகளால் தாக்கப்பட்டாலும் அது ஒன்றும் குலைந்து போகாத அளவிற்கு உறுதியாக இருந்தது அந்த பாபிலோனுடைய இராணுவம் அல்லது இராணுவனுடைய கட்டமைப்பு. அது மாத்திரமல்ல, ஏற்கனவே நீங்கள் கேள்விப்பட்டது போல எதிரிகள் நாட்டை முற்றுகையிட்டால் உள்ள சும்மா உக்காந்து 20 வருஷத்துக்கு சாப்பிடும் அளவிற்கு அங்கே தேவையான பொருளாதாரமும் விளைச்சலும் அங்கே இருக்குமா? அந்த அளவிற்கு அந்த பாபிலோனை அதனுடைய ராஜாக்கள் கட்டி வடிவமைத்திருந்தார்கள். அதில் முக்கியமான பங்கு நேபுகாத்நேச்சார் என்ற அந்த ராஜாவை சேரும் என்பதாக நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, வேதாகமத்திலேயே அதற்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருந்தது. என்ன பெயர்? பொன்னகரி என்று பெயர் கொடுக்கப்படும். கர்த்தரே அதுக்கு கொடுத்தார், பொன் விளையும் பூமி என்று சொல்லுவார்கள். அங்கே எதற்கெடுத்தாலும் தங்கம்தான், தங்கம் கொழிக்கக்கூடிய ஒரு செல்வாந்தர ஒரு நாடாக அது அமைந்திருந்தது. அவ்வளவு செல்வ செழிப்பு மிக்க நாடு. அது மாத்திரமல்ல, தேவன் அந்த பாபிலோனை பற்றி சொன்ன வர்ணனையை பாருங்கள். ஏசாயா 13:19 ராஜ்யங்களுக்குள் அலங்காரமும் கல்தேயருடைய பிரதான மகிமையுமாகிய பாபிலோன். ஸோ பிரதான மகிமை, ராஜ்யங்களுக்குள் அலங்காரம் என்று முதன்மைப்படுத்தக்கூடிய அளவிற்கு அந்த ராஜ்யத்தை பற்றி தேவன் பேசியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, இன்னும் தானியேல் 2:38 பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், தானியேல் 2:38 சகல இடங்களிலும் உள்ள மனுபுத்திரரையும் வெளியின் மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் அவர் உமது கையில் ஒப்பு கொடுத்து உம்மை அவைகளையெல்லாம் ஆளும்படி செய்தார். பொன்னான அந்த தலை நீரே. அது ஒரு பொன்னகரி என்பதற்கு அடையாளமாக தேவன் அதற்கு கொடுத்த ஒரு அடையாளம்தான் பொன்னான அந்த தலை. சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா தானியேல் 4 பார்த்தோம்ல, தானியேல் 4 அந்த நேபுகாத்நேச்சார் அந்த மிருகமாக மாறி போடக்கூடிய காட்சி. அதில் முதலாவது அந்த ராஜாவை பற்றி மரத்தின் வாயிலாக அவருடைய மகிமையை சொல்லுவார். ஒரு மரத்தை பற்றி அங்கே பேசுகிறார். தானியேல் 4:21 நீர் கண்ட விருட்சம் வளர்ந்து பலத்து தேசத்தின் எல்லை பரியந்தம் காணப்படத்தக்கதாக அதன் உயரம் வானபரியந்தம் எட்டினது. ஒரு மரத்தை அடையாளமாக வைத்து பேசுகிறார். அதன் இலைகள் நேர்த்தியும் அதன் கனி மிகுதியுமாயிருந்தது. எல்லா ஜீவனுக்கும் அதில் ஆகாரம் உண்டாயிருந்தது. அதன் கீழே வெளியின் மிருகங்கள் தங்கினது. அதன் கொப்புகளில் ஆகாயத்து பட்சிகள் தாபரித்தன. இந்த வசனமானது அவனுடைய ஆட்சி காலத்தை பற்றி மிகவும் தெள்ளத்தெளிவாக சொல்லுகிறது. அவனுடைய ஆட்சி காலத்தில் எல்லாம் பொற்காலம்தான். அதிலே ஒரு சமாதானமான வாழ்க்கை, ஒரு நிம்மதியான வாழ்க்கை இருந்ததாக அங்கே நாம் பார்க்கிறோம். அதுதான் தானியேல் நேபுகாத்நேச்சாரை பற்றி சொல்கிறாரு. அது பெரியவரும் பலத்தவருமாயிருக்கிற ராஜாவாகிய நீர்தாமே, நீர்தான் ராஜா. உம்முடைய ஆட்சியானது, உம்முடைய ராஜ்யமானது அநேக ஜனங்கள் வந்து தங்குவதற்கும் தாபரிப்பதற்கும் வாழ்வதற்கும் உகந்த இடமாக இருக்கிறது என்று சொல்லி அந்த பாபிலோனை பற்றி இவ்வளவு உயர்வாக அங்கே பேசுகிறார். இவ்வளவு மகிமையான அதே பாபிலோன், தேவன் சர்டிஃபிகேட் கொடுத்த அந்த பாபிலோனை பற்றி இப்போ தேவனே இன்னொரு வார்த்தை சொல்கிறத பாருங்கள். எரேமியா 25:9 பொன்னகரி என்று சொன்னார், அது ஒரு பொன் நகரம் என்று சொன்னார், அது வாழத்தகுந்த இடம் என்று சொன்னார். இப்போது பாருங்க, அது மாத்திரமல்ல, இந்த பாபிலோனு கொடுத்த ஒரு மகிமை, ஒரு மிகப்பெரிய மகிமை என்ன அப்படின்னா, எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக சொல்லுவார், இதோ நான் வடக்கே இருக்கிற சகல வம்சங்களையும் என் ஊழியக்காரனாகிய நேபுகாத்நேச்சார் என்கிற பாபிலோன் ராஜாவையும் அழைத்தனுப்பி
அவர்களை இந்த தேசத்துக்கு விரோதமாகவும் இதன் குடிகளுக்கு விரோதமாகவும் சுற்றிலும் இருக்கிற இந்த எல்லா ஜாதிகளுக்கும் விரோதமாகவும் வரப்பண்ணி அவைகளை சங்காரத்துக்கு ஒப்பு கொடுத்து அவைகளை பாழாகவும் இகழ்ச்சிக்குரியதாகிய ஈசல் போடுதலாகவும் நித்திய வனாந்தரங்களாகவும் செய்வேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பாபிலோனுக்கு கிடைத்த, நேபுகாத் நேச்சாருக்கு கிடைத்த இன்னொரு மகிமையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், கர்த்தர் இந்த அஞ்ஞான ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரை என் ஊழியக்காரன் என்று அழைப்பார். இந்த பாபிலோனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு மகிமை. அது மாத்திரமல்ல, தேவன் தம்முடைய சொந்த ஜனத்தை இந்த அஞ்ஞானியினுடைய கையில் ஒப்பு கொடுத்தார். வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய கருவியாக இந்த பாபிலோனை செயல்படுத்தினாராம். தன்னுடைய ஜனங்களை தட்டுவதற்கும் அவர்களை இடிப்பதற்கும் அவர்களை குட்டுவதற்கும் அவர்களை உணர வைப்பதற்கும் தன் கையின் பிரம்பாக இந்த பாபிலோனை தேவன் பயன்படுத்தினாராம். எப்பயுமே தேவன் தன்னுடைய பிள்ளைகளை கொண்டு தான் அஞ்ஞான ஜனங்களை தண்டிப்பார் அல்லது அவங்களுக்கு உணர்த்துவார். ஆனால் இங்கே பார்த்தோம்னா, தம்முடைய சொந்த ஜனங்களை அவர்களை உணர்த்துவதற்கு பாபிலோன் அல்லது நேபுகாத் நேச்சார் என்ற அஞ்ஞான ராஜாவை கையில் எடுத்து அவர்களை பிரம்பாக பயன்படுத்தினார் என்று சொன்னால், கர்த்தர் இந்த பாபிலோனுக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு மகிமை. ஒரு அஞ்ஞான ராஜாவை என்னுடைய ஊழியக்காரன், மை சர்வன்ட் என்று அழைக்கிறார். நான் என் ஊழியக்காரனாகிய நேபுகாத் நேச்சாரை அழைத்தனுப்பினேன். எதற்காக? இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தன்னுடைய சொந்த ஜனம் கெட்டுப்போனது அவர்களை உணர்த்துவதற்காக நான் அவனை அழைத்தனுப்பினேன் என்று சொன்னார். இவ்வளோ பெரிய மகிமையை தேவன் அங்கே அவர்களுக்கு கொடுத்தார். இப்பேற்பட்ட மகிமையுள்ள இந்த பாபிலோன், அந்த பாபிலோனுக்கு என்ன ஆனது பாருங்க. எரேமியா 50:23 எரேமியா 50:23 சர்வ பூமியின் சம்மட்டி எப்படி முறித்து உடைக்கப்பட்டது ஆச்சரியத்தோடு எழுதுகிறார். சர்வ பூமியின் சம்மட்டி யாரு? பாபிலோன். அன்றைக்கு இருந்த பாபிலோன் ஏறக்குறைய உலகத்தினுடைய அதிகமான நிலப்பரப்புகளை தன் கைவசப்படுத்தி இருந்தது. அன்றைக்கு இருந்த உலகத்தினுடைய ஒரே மிகப்பெரிய ராஜ்யம், மிகப்பெரிய நாடுகளை ஆட்சி செய்த ராஜ்யம் இந்த பாபிலோன். அதனால் அதுக்கு கொடுக்கப்பட்ட பெயர் சம்மட்டி, பூமியின் சம்மட்டி என்று அழைக்கப்பட்டது. அந்த சம்மட்டி இப்போ உடஞ்சி போச்சு. ஜாதிகளுக்குள்ளே பாபிலோன் எப்படி பாழாய் போயிட்டு, நீங்கள் இந்த ஏசாயாவையும் எரேமியாவையும் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், இந்த பாபிலோனுக்கு வரப்போகிற பாரம், பாபிலோனுக்கு வரப்போகிற அழிவை பற்றி அதிகமாக அதில் சொல்லியிருப்பார்கள். கர்த்தர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே பாபிலோனை பற்றி அவ்வளோ உயர்வாக பேசினார். தன்னுடைய ஜனங்களையே அவர்கள் தட்டி நிமிர்த்துவதற்கு இந்த நேபுகாத் நேச்சாரையும் இந்த பாபிலோனையும் பயன்படுத்தினார். அப்போ இப்போ என்ன ஆகிப்போச்சு பாருங்கள். மகிமையான ஒரு ராஜ்யம், அதனுடைய தேசம் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயத்தை செய்திருந்தான் இந்த நேபுகாத் நேச்சார் மன்னன். அந்த பாபிலோன் மாகாணம் வழியாக தான் யூப்ரட்டிஸ் 6 ஓடிக்கொண்டிருந்தது. அவன் என்ன செஞ்சான் அப்படின்னு சொன்னால், தன்னுடைய கோட்டை, அவ்வளோ பெரிய அகலமான கோட்டை சுவர் வச்சுருந்தான் இல்லைங்களா, அந்த கோட்டைக்குள்ளாக அந்த ஆற்று நீர் உள்ளே வரும்படியாக அவன் பாதை அமைத்திருந்தான். தன்னுடைய மாகாணம், தன் மாகாணத்திற்கு மாத்திரமல்ல தன்னுடைய அரண்மனை வழியாகவும் அந்த ஆறு போகும்படியாக கால்வாய்களை வெட்டி அந்த யூப்ரட்டிஸ் 6 தனி சேனலை ஒன்று உருவாக்கி தன்னுடைய நாட்டுக்குள், தன்னுடைய அரண்மனைக்குள் அந்த 6 புகுந்து வரும்படியாக மீண்டும் வெளியேறி அந்த யூப்ரட்டிஸ் 6 போய் கலக்கும்படியாக வடிவமைத்திருந்தான். டெக்னாலஜியே இல்லாத காலத்தில் முதலாவது டெக்னாலஜியை உருவாக்கி அந்த ஆற்றுப்படுகை திசை மாற்றி தன் நாட்டுக்குள் வரவழைத்திருந்தான் என்று சொன்னால், அவனுக்கு எவ்வளவு பெரிய ஞானம் இருந்திருக்கும், அவர்கள் எவ்வளவு பெரிய அறிவாளிகளாக இருந்திருப்பார்கள். ஆனால் அந்த அறிவாளித்தனமே அவருடைய அழிவுக்கும் காரணமாக அமைந்தது. யாராலும் உட்புக முடியாத அந்த கோட்டைக்குள் உட்புகுவதற்கும் அவங்க டெக்னாலஜி தான் காரணமாக இருந்தது. ஆம், இவ்வளவு ஒரு மகிமையான அந்த பாபிலோன் எப்படி பிடிபட்டது தெரியுங்களா? அந்த கோட்டை சுவரை யாராலும் அகற்ற முடியலை, பாபிலோனுக்குள்ளே யாராலையும் உட்புக முடியலை.
அப்போ தான் எழும்பிக் கொண்டிருந்தார்கள் மேதியர்களும் பெர்ஷியர்களும். அது வரைக்கும் யாராலும் அசைக்க முடியாத அந்த பாபிலோன் ராஜ்யத்துக்கு விரோதமாக மேதியர்களும் பெர்ஷியர்களும் எழுப்பினார்கள். சுற்றி எல்லா தேசங்களையும் எகிப்தில் இருந்து இந்திய தேசம் வரைக்கும் அவர்கள் பிடித்திருந்தார்கள். பாபிலோனை மாத்திரம் பிடிக்கவில்லை, கடைசியாக பாபிலோனை முற்றுகையிட்டார்கள். முற்றுகையிட்ட போது அவர்களுக்கு முதலாவது அசௌகரியமாக இருந்தது அந்த பாபிலோனின் கோட்டை சுவர் தான். இரண்டாவது அவர்களுக்கு மறிப்பாக அமைந்தது அந்த அந்த யூப்ரட்டீஸ் ஆறு. இப்போ இந்த ஆறை கடந்து உள்ளே போகணும், அப்படி இல்லை அப்படின்னா நீண்ட தொலைவு சுற்றி வந்து பாபிலோனுக்குள் வர வேண்டும். ஆனால் நீங்கள் எந்த பக்கம் வந்தாலும் சரிதான், பாபிலோனுக்குள் நுழைய முடியாது. கடைசியாக கோரேஸ் ராஜா தன்னுடைய என்ஜினியர்ஸை வச்சு ஒரு வியூகம் பண்ணினான். என்னடான்னு பார்த்தா அந்த கோட்டை சுவருக்குள் உட்புகக்கூடிய ஒரே ஒரு நபர் யார் அப்படின்னு சொன்னால் அந்த யூப்ரட்டீஸ் ஆறு மட்டும்தான். அந்த யூப்ரட்டீஸ் ஆறு மட்டும்தான் அந்த கோட்டை சுவருக்குள் அந்த கணவாய் வைத்து உள்ளே அது புகுந்து சென்றது. யோசித்து பார்த்தான் கோரேஸ் ராஜா, இந்த ஆற்று நீரை அந்த சேனலுக்குள் போக விடாமல் தடுத்து விட்டால் அந்த இடம் காலியாயிரும், அந்த கோட்டை சுவரில் துவாரம் மட்டும் இருக்கும், உள்ளே போயிடலான்னு முடிவு பண்ணான். உடனடியாக செயல்படுத்த ஆரம்பித்தான். அந்த அந்த கோட்டை சுவர் பகுதியில் யூப்ரட்டீஸ் ஆறு உள்ளே புகுந்து கொண்டிருந்த அந்த பகுதியில் அணை கட்ட ஆரம்பித்தான். அணை கட்டி அந்த அந்த கோட்டை சுவருக்குள் அந்த தண்ணீர் புகாதவாறு அங்கே தடை போட்டான். தடை போட்டபோது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணியானது கோட்டைக்குள் பாய்வதை குறைத்து கொண்டே வந்தது. கடைசியில் அந்த ஐப்ராத்து நதி அந்த கோட்டைச்சுவருக்குள் போனது வற்றி விட்டது, அந்த இடம் கட்டாந்தரையாய் மாறி போனது. இப்போது கோரேஸ் ராஜா தன்னுடைய படைகளை அந்த கோட்டைச்சுவர் அந்த அந்த சேனல் அந்த கணவாய் வழியாக படைகளை உள்ளே அனுப்பினான். அந்த கணவாய் எங்கே போகிறது? நேராக அந்த பாபிலோன் நாட்டுக்கு மட்டும் இல்லை, அந்த அரண்மனைக்கும் பக்கத்திலேயே போகுது. அந்த சேனல் அந்த அரண்மனைக்கும் பக்கத்திலேயே போகுது. சண்டையின்றி இரத்தமின்றி படைகளானது பாபிலோனுக்குள் புகுந்தது. பாபிலோனுக்குள் மட்டுமல்ல அரண்மனைக்குள்ளும் புகுந்தது. ஏன்னா அரண்மனைக்குள்ளும் இந்த ஆத்துப்படுகை போனது. இப்போது எல்லாம் கட்டாந்தரையாக மாறிவிட்டது, உள்ளே போகிற தண்ணி இப்போ நின்று விட்டது. ஆகையால் அந்த தரை வழியாக படையானது உள்ளே சென்று விட்டது. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், ஏம்பா இந்த ஆற்று படுகையானது அந்த கணவாய் வழியாக அந்த கோட்டை சுவருக்குள் தண்ணீர் உட்புகுந்ததே, அதை தடுக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிருக்கும்ல? அவ்வளோ பெரிய ஆறு உள்ளே போயிட்டு இருக்கும்போது அதை நீங்கள் தடுக்கணும்னு சொன்னால் சில நாட்கள் ஆகுமே. அந்த சில நாட்கள் நீங்கள் அந்த என்ஜினியரிங் ஒர்க் பார்த்துட்டு இருக்கும்போது கோட்டை சுவருக்கு மேலே அந்த இராணுவ ஆட்கள் நிற்பாங்களே, அவங்க சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருப்பாங்களா? என்னடா இவங்க இந்த ஆற்றை வழிமறிச்சிக்கிட்டு இருக்காங்க, இந்த ஆற்று வழியை அவங்க என்னமோ பண்ணிகிட்டு இருக்காங்களேன்னு சொல்லி பார்த்து படைகளை உள்ளே அனுப்ப மாட்டாங்களா, தடுக்க மாட்டாங்களா? கேள்வி வருதுல்ல. அட்லீஸ்ட் அந்த சரித்திர ஆசிரியர் எழுதுகிறார், ஏறக்குறைய இரண்டு மாதத்திற்குள்ளாக அந்த வேலையை செய்து முடித்தார்களாம். இந்த ஆற்றுப்படுகையானது கோட்டை சுவருக்குள் உட்புகுவதை தடுப்பதற்கு குறைந்தது இரண்டு மாதங்கள் ஆயிற்றாம். அந்த இரண்டு மாதம் அளவும் அங்கே ஆட்கள் வேலை செய்கிறார்களே, கோட்டைக்கு மேலே இருந்தவன் சும்மாவாக இருந்தான்? சரித்திரம் சொல்லுகிறது ஆமாம், சும்மா தான் இருந்தான். ஆச்சரியமாக இருக்கிறதா? நல்லா யோசித்து பாருங்கள். நம்ம பாகிஸ்தான் பக்கத்தில் நம்ம எல்லை இருக்கும் இல்லையா, அந்த எல்லை பகுதியில் எவனாச்சும் சுரங்கம் அமைச்சு ஏதாச்சும் உள்ளே வர்றதுக்கு ட்ரை பண்ணாக்கா நம்முடைய இராணுவம் சும்மா இருக்குமா பார்த்துக்கிட்டு? என்னடா இங்கே வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, என்னடா பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்க மாட்டாங்களா? அதே மாதிரி தானே தன்னுடைய கோட்டை சுவருக்கு பக்கத்தில் அந்த அந்த மேதியர்களும் பெருசுகளும் அந்த இராணுவம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், இவன் கேட்க வேணாம்? கேட்கலையாம். ஏன் கேட்கலை அப்புடின்னா நம்ம சொல்லுவோம் பாருங்கள், தெனாவட்டு. அந்த தெனாவட்டு அவங்களுக்கு என்ன தெனாவட்டு? நம்முடைய கோட்டை சுவரை அசைப்பவன் யார்? அப்படியே கோட்டையை விட்டு வெளியே போக முடியாதபடிக்கு நீங்கள் சுற்றிலும் முற்றுகை போட்டாலும் கூட 20 வருஷத்துக்கு உள்ளே உட்காந்து சாப்பிடலாம். இப்படிப்பட்ட தைரியங்கள், இப்படிப்பட்ட குருட்டுத்தனமான நம்பிக்கைகள்னால் அவர்கள் என்ன செய்தார்களாம், இவங்க என்ன பண்ணுறாங்கன்னே கண்டுக்கலையாம். அது மட்டும் இல்லை, முக்கியமான ஒரு காரியம்,
அந்த வேலை செய்து கொண்டு அந்த இரண்டு மாதங்களும் அவர்கள் கொண்டாடி கொண்டிருந்தார்களாம். எங்கே? பாபிலோனுக்கு உள்ள என்ன கொண்டாடுனாங்க? இதை தான் நீங்கள் தானியேல் 5 அதிகாரத்தில் படிக்கிறீங்க. தானியேல் 5 அதிகாரத்தில் என்ன படிக்கிறோம்? பாபிலோனின் கடைசி ராஜா யார்? பெல்சாத்சார். அந்த ராஜா என்ன செஞ்சார்? ஒரு விருந்து வச்சார் இல்லையா? அந்த விருந்து யாருக்கெல்லாம் வச்சார்? அவருடைய மாகாணத்தில் இவர்கள் எந்த நாடையெல்லாம் பிடித்து வைத்திருந்தார்களோ அத்தனை நாட்டு பிரபுக்களுக்கும் ராஜாக்களுக்கும் விருந்து வைத்திருந்தார். என்ன விருந்து? குடிகார விருந்து. ஆமாம், மதுபானம் குடித்து கும்மாளம் போடக்கூடிய விருந்து. உலக ராஜாக்கள் முழுவதுக்கும் கூட்டு வந்து கும்மாளம் போட்டுட்டு இருந்தா நாட்டு மக்கள் மட்டும் நான் சும்மாவாக இருப்பாங்க? இல்லை, இராணுவம் மட்டும் சும்மாவாக இருக்கும்? எல்லோருமே குடித்து கும்மாளம் இட்டார்களாம். ஏறக்குறைய அந்த நாளை கொண்டாடுவதற்கு அவர்கள் 2 மாதங்களாக அதற்கு ஆயத்தமாகி கொண்டிருந்தார்களாம். அந்த 2 மாதம் முழுவதுமே நாடு முழுவதும் கோலாகலம், கொண்டாட்டம், அவர்களுடைய அந்த அந்த மதுபான விருந்து. ஆக மொத்தத்தில் ஒட்டுமொத்த இராணுவமும் கொண்டாடி கொண்டிருந்தது. ஆகையால் இந்த கோட்டை சுவருக்கு வெளியில் என்ன நடக்குதுன்னே சொல்லி இந்த இராணுவம் கண்டுகொள்ளவே இல்லையாம். கோன் எப்படியோ குடிகளும் அப்படிதான், ராஜா எப்படியோ குடிமக்களும் அப்படிதான். ராஜா குடிகாரனாக இருந்தான், ஜனங்களும் குடிகாரர்களாக இருந்தார்கள். தங்களுடைய அந்த மகிமையை அவர்கள் இழந்து போனார்கள். ஆகையால் இவர்கள் நினையாத நேரத்தில் அந்த ஆற்றுப்படுகை வழியாக யாரும் நுழைய முடியாத அந்த அந்த கோட்டைக்குள் இந்த இராணுவம், மேதிய பெர்ஷிய இராணுவம் உள்ளே புகுந்தது. நேர அரண்மனைக்குள் வந்தார்கள். அவர்களை தடுப்பார் ஒருவரும் இல்லை. எதிர்பட்டவர்களை எல்லாம் கொன்று போட்டார்கள். அதில் கொல்லப்பட்ட அந்த பெல்சாத்சார் ராஜா, கடைசி ராஜாவும் ஒருவர். ஆமென. கண்பானதனுடைய பிள்ளைகளே, இந்த பாபிலோன் இப்படியாக கீழ்த்தரமாக செத்து போனது. ஒரு நாட்டோடு போரிட்டு வீர விழுப்புண்களோடு மரித்தால் அது ஒரு உயர்வான மரணமாக இருக்கும். ஆனால் இவங்க குடிகாரர்களாக மதிமயங்கி போனவர்களாக அவர்கள் தங்களுடைய நாட்டை, தன்னுடைய ராஜ்யத்தை, தன்னுடைய மகிமையை இழந்தார்கள் என்பதாக நாம் இங்கே பார்க்கிறோம். ஏன் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை? ஏன் இந்த பாபிலோன், இவ்வளவு மகிமையான பாபிலோனுக்கு இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடந்தது? இதனுடைய ரகசியம்தான் என்ன? பாருங்கள், எரேமியா 51:11 ஒரு முக்கியமான ஒரு ரகசியத்தை சொல்லுது. பாபிலோன் ஏன் அழிஞ்சு போனது, அல்லது தேவனால் ஏன் அந்த பாபிலோன் கைவிடப்பட்டது அப்படின்ட்டு. அம்புகளை துளக்குங்கள், கேடகங்களை நன்றாய் செப்பனிடுங்கள், கர்த்தர் மேதியருடைய ராஜாக்களின் ஆவியை எழுப்பினார், பாபிலோனை அழிக்க வேண்டும் என்பதே அவருடைய நினைவு, இது கர்த்தர் வாங்கும் பழி. யாருக்கு விரோதமா? பாபிலோனுக்கு விரோதமாக கர்த்தர் எடுத்திருக்கிற பழிக்கு பழியாம். பழி வாங்குதல் எனக்குரியதுன்னு சொன்னார். அந்த பழிக்கு பழியை பாபிலோன்ட்ட தீர்க்கிறார். நல்லா யோசிங்க, தன்னுடைய ஜனத்தை தட்டி நிமிர்த்துவதற்கு இந்த பாபிலோனை தன்னுடைய பிரம்பாக பயன்படுத்தினார் தேவன். உலகத்தின் மகிமையான ஒரு ராஜ்யம் என்று அழைத்தார், பொன்னகரி என்று அழைத்தார். இப்பேற்பட்ட ஒரு உயர்வான மகிமையை கொடுத்த தேவன் இப்போது அதுக்கு பழி வாங்குகிறேன் என்று சொன்னார். ஏன் இந்த பழிக்கு பழி? இது தமது ஆலயத்துக்காக அவர் வாங்கும் பழி, தன்னுடைய ஆலயத்திற்காக வாங்கும் பழி. என்னப்பா நடந்தது? ஏன் ஆலயத்துக்காக? இந்த ஆலயத்துக்கு விரோதமாக இந்த பாபிலோன் என்ன செஞ்சது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அந்த 5 அதிகாரத்தில் தான் பார்க்குறோம் பெல்சாத்சார் செஞ்ச வேலை. நல்லா யோசிங்க, நேபுகாத்நேச்சார் எருசலேமை முற்றுகையிட்டு எருசலேமை பிடித்தார். சிறை பிடித்த போது எருசலேமின் பனிமுட்டுகள், தேவனுடைய ஆலய பனிமுட்டுகள் எல்லாவற்றையும் கொண்டு வந்து எங்கே வச்சார்? நேபுகாத்நேச்சார் தன்னுடைய விக்கிரக ஆலயத்தில் கொண்டு போய் வச்சார். சரியா? இந்த நேபுகாத்நேச்சாருக்கு உண்மையான தேவனை பற்றி தெரியுதோ தெரியலையோ அடுத்த விஷயம். ஆனால் தான் வைத்திருந்த நம்பிக்கையில் அவன் உறுதியாக இருந்தான். அவனை பொறுத்த வரைக்கும் எருசலேம் தேவன் என்பது அந்நிய தேவன்.
அந்நிய தேவனாக இருந்தாலும் அவன் தேவனாக தான் பார்த்தான். அதனால் அதனுடைய பணிமுட்டுகள் எல்லாவற்றையும் தன்னுடைய தேவனுடைய ஆலயத்தில் கொண்டு போய் வச்சான், மரியாதை செலுத்தினான். ஆனால் இந்த பெல்சாத்சார், இந்த நேபுகாத்நேச்சாருடைய பேரன், இவன் செஞ்ச வேலை என்ன? தானியேல் 5:1 பெல்சாத்சார் என்னும் ராஜா தன் பிரபுக்களில் 1,000 பேருக்கு ஒரு பெரிய விருந்து செய்து அந்த 1,000 பேருக்கு முன்பாக திராட்சை ரசம் குடித்தான். பெல்சாத்சார் திராட்சை ரசத்தை ருசித்து கொண்டிருக்கையில் அவன் தகப்பனாகிய நேபுகாத்நேச்சார் எருசலேம் தேவாலயத்திலிருந்து கொண்டு வந்த பொன் வெள்ளி பாத்திரங்களில் ராஜாவாகிய தானும் தன் பிரபுக்களும் தன் மனைவிகளும் தன் வைப்பாட்டிகளும் குடிக்கிறதற்காக அவைகளை கொண்டு வரும்படி கட்டளையிட்டான். யார் கொண்டு வந்தது? அவங்க தாத்தா கொண்டு வந்ததான். அவனே சொல்கிறான், அவங்க தாத்தா கொண்டு வந்தது. ஆக மொத்தத்தில் இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கோ அந்த நாட்டினுடைய மகிமைக்கோ இவன் ஒரு நகத்தை கூட அவன் வெட்டினது கிடையாது. எல்லாம் அவனுடைய மூதாதையர் செஞ்சதை இவன் அனுபவித்து கொண்டிருக்கிறான். அதனால் அவனுக்கு அதனுடைய மகிமையெல்லாம் தெரியலை. இப்போ அவன் போதை தலைக்கு மேலே ஏறி இப்போ கடைசியில் தேவனுடைய ஆலய பனிமுட்டுகளை அவன் தன்னுடைய குடிப்பதற்கு பாத்திரங்களாக பயன்படுத்தினார். அங்கே ஒரு பெரிய லிஸ்ட்டே கொடுத்துருக்கார், யார் யாரெல்லாம் அதில் குடிக்கணும்னு சொல்லி அவன் ஆசைப்பட்டான் அப்படின்னு சொல்லிட்டு குடித்தார்கள். தேவன் தன்னுடைய ஆலயத்திற்காக வாங்கும் பழி, தன்னுடைய மகிமையை கெடுப்பவர்களை அவர் ஒருபோதும் விட்டு கொடுத்ததே இல்லை. அது மாத்திரமல்ல, இவன் இப்படி செஞ்சதுக்கான இன்னொரு காரணமும் உண்டு. பாருங்கள் அது என்ன காரணம் அப்படிங்கிறத. அப்பொழுது எருசலேமில் உள்ள தேவனுடைய வீடாகிய ஆலயத்திலிருந்து எடுக்கப்பட்ட பொற்பாத்திரங்களை கொண்டு வந்தார்கள். அவைகளில் ராஜாவும் அவனுடைய பிரபுக்களும் அவனுடைய மனைவிகளும் அவனுடைய வைப்பாட்டிகளும் குடித்தார்கள். அவர்கள் திராட்சரசம் குடித்து பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லும் ஆகிய தேவர்களை புகழ்ந்தார்கள். இப்படி புகழ்ந்து கொண்டிருக்கும் போது தான், போதை தலைக்கு மேலே ஏறி கொண்டிருக்கும் போது தான் என்ன வந்துச்சு? அந்த கை வந்துச்சு. அந்த கை உறுப்பு வந்து எழுத ஆரம்பிச்சு இவனுக்கு தொடையெல்லாம் நடுங்கி போயிடுச்சு இல்லை. அப்போ என்ன செய்வதென்று அறியாமல் இருக்கும்போது அங்கே ஒரு அம்மா வந்தாங்க. எந்தம்மா? அவங்க அம்மா வந்தாங்க. அந்த ராணி வந்தாங்க. அந்த ராணி வந்து இவனுக்கு யோசிக்க முடியல, தன்னுடைய போதையினால் அவன் ஆடிக்கொண்டிருந்த போது இப்போ இந்த கையுறுப்பு வந்து எழுத ஆரம்பிச்சிச்சு, அவனுக்கு பயம் உண்டாயிருச்சு. அந்த பயத்தில் என்ன யோசிக்கிறதுன்னு தெரியலை, என்ன நடக்குதுன்னு தெரியலை. இப்போ ராணி வராங்க. 11:1 உம்முடைய ராஜ்யத்தில் ஒரு புருஷன் இருக்கிறான், அவனுக்குள் பரிசுத்த தேவருடைய ஆவி இருக்கிறது. உம்முடைய பிதாவின் நாட்களில் வெளிச்சமும் விவேகமும் தேவர்களின் ஞானத்துக்கு ஒத்த ஞானமும் அவனிடத்தில் காணப்பட்டது. ஆகையால் உம்முடைய பிரபுவாகிய நேபுகாத்நேச்சார் என்னும் ராஜாவானவர் அவனை சாஸ்திரிகளுக்கும் ஜோசியருக்கும் கல்தேயருக்கும் குறி சொல்லுகிறவர்களுக்கும் அதிபதியாக வைத்தார். ராணி வந்து சொல்கிறாங்க, ஏப்பா நீ ஒன்றுக்கு கலங்க வேண்டாம், உங்கள் தாத்தா இருக்கிற காலத்தில் தானியல்னு ஒருத்தர் இருந்தார், அவர் வந்து எல்லா காரியங்களையும் வெளிப்படுத்தக்கூடியவர், அவரை கூப்பிடு. ராஜாவினால் பெல்தெசாத்சார் என்னும் பெயரிடப்பட்ட அந்த தானியலுக்குள் சொப்பனங்களை வியர்த்தனம் பண்ணுகிறதும் புதைப்பொருள்களை வெளிப்படுத்துகிறதும் கற்களானவைகளை தெளிவிக்கிறதுமான அறிவும் புத்தியும் விசேஷித்த ஆவியும் உண்டென்று காணப்பட்டது. இப்போதும் தானியல் அழைக்கப்படட்டும், அவன் அர்த்தத்தை வெளிப்படுத்துவான் என்றாள். அதனால் ராணி சொல்லிட்டாங்க, தானியலை கூட்டு வர சொன்னாங்க. சரி, தானியலை கூட்டு வர சொல்லியாச்சு. தானியல் இப்போ வராரு. இந்த பெல்சாத்சார் அவனை வரவேற்கிற விதத்தை பாருங்கள். அப்பொழுது தானியேல் ராஜாவின் முன் உள்ளே அழைத்து வந்து விடப்பட்டான். ராஜா தானியேலை பார்த்து, நீ என் பிதாவாகிய ராஜா யூதாவிலிருந்து சிறைப்படுத்தி வந்த யூதரில் ஒருவனாகிய தானியேல் அல்லவா? அப்போ இவனுக்கு ஞாபகம் இருக்குது, இந்த தானியேல் யாருன்னு தெரியுது. ஸோ தன்னுடைய பிதாவினால் தன்னுடைய ராஜாவினால் சிறைப்படுத்து வந்த யூதர் இந்த தானியேல் ஞாபகம் இருக்குது. ஆனாலும் அவன் அந்த தானியலை உயர்வாக பார்க்கலை, மட்டந்தட்டி பார்க்குறான். அப்போ தான் இந்த தானியல் சொல்கிறார், எல்லா விஷயத்தையும் சொல்கிறார். எப்பா நீ சின்ன பையனாக இருக்கிறப்ப அந்த நேபுகாத்நேச்சார்
அவன் வாழ்க்கையில் தன்னுடைய வாழ்க்கையை பெருமையாக நினைச்சான். அப்படி பெருமையாக தன்னுடைய உயர்ந்த இடத்துல இருக்கும்போது அவன் தாழ்த்தப்பட்டான், ஞாபகம் இருக்கா? அவன் ஒரு மிருகம் போல் ஆனான், தன்னுடைய பெருமையின் நிமித்தம் அவன் மிருகம் போல் ஆனான். அப்புறம் மீண்டும் தன்னுடைய அந்த சிறுமைத்தனத்தை எண்ணி அவன் வருந்திய போது அவன் மீண்டும் உயர்த்தப்பட்டான். இதெல்லாம் நீ அறிஞ்சிருந்த போதிலும், தானியேலுடைய வார்த்தையை பாருங்கள், 5:22, அவருடைய குமாரனாகிய பெல்ஷாத்சார் என்னும் நீரோ வென்றால் இதையெல்லாம் அறிந்திருந்தும் உம்முடைய இருதயத்தை தாழ்த்தாமல். இந்த பாபிலோன் அழிவினுடைய ரகசியம் இங்கே தாங்க நிற்குது. பாபிலோன் ஏன் அழிஞ்சது? அது அழிய வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் அது தேவனால் உயர்த்தப்பட்ட ஒரு தேசம், தேவனால் மகிமை கொடுக்கப்பட்ட ஒரு தேசம். ஆனால் அது அழிஞ்சு போகிறதுக்கு காரணம் அந்த நாட்டு ராஜாக்களே. இவனுடைய பெருமையின் நிமித்தமாக தான் இவன் அழிந்து போனாள். ஆனால் நேபுகாத்நேச்சார் மன்னன் தப்பி பிழைத்தவன், அவனும் பெருமையின் அவன் சிகரமாக தான் இருந்தான், தன்னை பெருமைப்படுத்தக்கூடியவனாக தான் இருந்தான். ஆனாலும் உணர்வு வந்தபோது, உணர்த்தப்பட்ட போது அவன் திருந்தினான் என்பதாக நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த பெல்ஷாத்சாரோ திருந்தலைங்க. ஏன் திருந்தலை தெரியுங்களா? அவன் முதல்ல தன்னுடைய ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் மனைவிகளோடும் வைப்பாட்டிகளோடும் அந்த மதுபானம் குடித்தான். அது மாத்திரமல்ல, அந்த தேவனுடைய பாத்திரங்கள், அந்த பனிமுட்டுகளை கொண்டு வந்து அந்த பாத்திரங்களில் ஊற்றியும் குடித்தான். அதுக்கப்புறம் அந்த கையிருப்பு வந்து எழுதிச்சு, பயம் உண்டாச்சு. ஆனால் அந்த பயம் ஒரு தற்காலிகமான பயம்தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தானியேல் வந்த உடனே அந்த தானியேல்கிட்ட அவன் தாழ்மையாக நடந்து கொள்ளலை. அந்த பெல்ஷாத்சாருக்கு தெரியும் இந்த தானியேல் எவ்வளோ ஒரு மகத்துவமானவன், இந்த தானியலுடைய தேவன் எவ்வளோ ஒரு மகத்துவமானவர், இந்த தானியலுடைய தேவன் தான் தன்னுடைய தாத்தாவுக்கு எல்லா விதமான மகிமையான காரியங்களையும் கொடுத்தாரு. எல்லா விவரங்களையும் அறிந்திருந்த போதிலும் அவன் தன்னை தாழ்த்தாதவனாக, தன்னுடைய பெருமையிலே நிலைத்திருக்கக்கூடியவனாக அவன் காணப்பட்டதின் நிமித்தமாக அவன் அன்று ராத்திரியிலே அழிக்கப்பட்டான் என்பதாக நாம் பார்க்கிறோம். ஆம், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பாபிலோன் அழிந்ததற்கான காரணம் அவங்களுடைய அந்த பெருமை, தங்களை தாழ்த்தாத குணம். அவர்கள் உணர்த்தப்பட்ட போதும், அவர்களுக்கு அந்த சம்பவங்கள் தெரிவிக்கப்பட்ட போதும், அவர்கள் தங்கள் கண்கூடாக தன்னுடைய தேவனை பற்றி அறிந்திருந்த போதிலும் அவர்கள் தங்களை தாழ்த்தவில்லை என்பதாக நாம் பார்க்கிறோம். சரி, அப்படி தாழ்த்தாமல் போனதுக்கு என்ன காரணம், யார் காரணம்? நீங்கள் இந்த சம்பவத்தை ஏசாயா 13:14 வாசிக்கலாம். இவர்கள் எவ்வளவு தூரம் தங்களை உயர்த்தினார்கள் என்றும், இவர்கள் எவ்வளவு தூரம் தங்களை தாழ்த்தவில்லை என்றும் அந்த 13:14 நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்கும். அதில் ஒரு ரகசியம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இவங்க இப்படி தங்களை தாழ்த்தாமல் போனதற்கான காரணம் என்ன அப்படின்னா, ஏசாயா 14 அந்த காரியத்தை பார்க்கலாம். ஏசாயா 14:4, நீ பாபிலோன் ராஜாவின் மேல் சொல்லும் வாக்கியமானது, ஒடுக்கினவன் ஒளிந்து போனானே, பொன்னகரி ஒளிந்து போயிற்றே. ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் பாபிலோனுக்கு வரக்கூடிய ஆபத்தையும் பாபிலோனுக்கு வரக்கூடிய அழிவையும் பற்றி பேசுகிறார். அப்படி பேசும்போது அந்த பாபிலோன் ஒடுங்கி போனது, மற்றவங்களெல்லாம் ஒடுக்கினவன் இப்போ தான் ஒளிந்து போகிறான் அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு 12 சொல்கிறாரு, அதிகாலையின் மகனாகிய விடிவள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே. எங்கேயோ இருந்து எதையோ ஒன்று கனெக்ட் பண்ணுறதை நீங்கள் பார்க்கலாம். இவ்வளவு நேரம் அங்கே பாபிலோனை பற்றி பேசினாரு, பாபிலோன் அங்கே உயர்ந்த தன்னை உயர்த்தியது, தன்னை பெருமைப்படுத்தியது, தன்னை தாழ்த்தவில்லை, தனக்கு இல்லாத காரியங்களெல்லாம் தான் செய்ததாக அது சொன்னது. அப்படி சொல்லி பெருமையின் நிமித்தமாக பாபிலோன் அழிக்கப்படும்னு சொல்லிட்டு வந்தவர் இப்போ இந்த 12 வரும்போது வேற யாரையோ பற்றி பேசுகிறார். அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே,
ஆங்கில வேதாகமம் சொல்லுது, அந்த அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே அப்படிங்கிற வார்த்தைக்கு ஓ லூசிஃபர் அப்படின்னு சொல்லுது. இவ்வளவு நேரம் பாபிலோனை பற்றி பேசிக்கிட்டு இருந்தவர், பாபிலோனுடைய பெருமையை பற்றி பேசிக்கிட்டு இருந்தவர், அதனுடைய அகங்காரத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தவர், இப்போ அதே ஏசாய தீர்க்கதரிசி அந்த அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியாகிய லூசிஃபரை பற்றி பேச ஆரம்பிக்கிறார். லூசிஃபர் அப்படின்னு சொன்னால் பிரைட், வெளிச்சம் என்று அர்த்தமாம். இந்த அதிகாலையின் மகனாகிய விடிவள்ளி என்ன சொல்கிறாராம், 13 நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்தில் வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. பாபிலோனை பற்றி சொல்லிட்டு இருந்தவர் அதே மாதிரியாக இன்னொருத்தனும் சொல்லியிருக்கான். அவன் யார்னா லூசிஃபர். இப்போ கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா பாபிலோனையும் லூசிஃபரையும் கம்பேர் பண்ணுறாரு. இந்த பாபிலோனுக்கு எங்கிருந்து இந்த பெருமை வந்தது, இந்த பாபிலோனுக்கு தான் அழிந்து போகும் அளவிற்கு அந்த அந்த அகங்காரம் எங்கிருந்து வந்தது அப்படின்னா லூசிஃபர்கிட்டருந்து வந்ததான். மூல காரணம் அங்கே இருக்குது, இது பாபிலோனுக்குரியது இல்லை, பாபிலோன் லூசிஃபர்கிட்டருந்து கடன் வாங்கிச்சான். அப்படியானால் இந்த பாபிலோன் லூசிஃபரை அடையாளப்படுத்துகிறது, சாத்தானை அடையாளம் காட்டுகிறது. இந்த அகங்காரமும் இந்த 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 பெருமையும் நான் லூசிஃபரிடமிருந்து பெற்றுக்கொண்டேன். பாருங்கள், இந்த லூசிஃபர் அவன் வந்துட்டு பரலோகத்தில் இருந்தவன் தள்ளப்பட்டான். ஏன் தள்ளப்பட்டான், அவனுக்கு ஏன் தள்ளப்பட்டான் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு ஒரு ஐ ப்ராப்ளம் இருந்தது. அவனுக்கு என்ன ப்ராப்ளம் இருந்தது, ஒரு கண்ணு வலி. ஆனால் ஆக்சுவலாக அது கண்ணு வலி இல்லை, இந்த ஐ ப்ராப்ளம்ங்கிறது நான் அப்படிங்கிற அகந்தை, நான்ற ஐ ப்ராப்ளம். பாருங்கள் அந்த 2 படித்தோம் இல்லையா, ஓ லூசிஃபர்னு படித்தோம் இல்லை, அதில் 5 ஐ ப்ராப்ளம் அவனுக்கு இருக்கும். பாருங்கள், 5 ஐ வில் அப்படி இருக்கும். என்ன இருக்கும், மொத வில், அவனுடைய ஐ ப்ராப்ளம் என்ன, ஐ வில் அசன்ட் இன் டு ஹெவன். என்ன செய்வானா, நான் வானத்துக்கு ஏறுவேன், மொத ஐ ப்ராப்ளம். 2 ஐ ப்ராப்ளம், I will exalt my throne above the stars of God. நான் தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். முதல் ப்ராப்ளம், நான் வானத்துக்கு ஏறுவேன். ஏண்டா வானத்துக்கு ஏறுவேன் அப்படின்னா, நான் தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக, தேவனுடைய நட்சத்திரங்கள் என்பது தேவதூதருடைய கூட்டம். அப்படியானால் வானத்தின் சேனைகள் எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்த வேண்டும், நான் தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்த வேண்டும். 2 ஐ ப்ராப்ளம். 3 ஐ ப்ராப்ளம், ஐ வில் சிட் ஆல்சோ அப்பான் த மவுண்ட் ஆஃப் த காங்கிரிகேஷன், நான் வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன். புரியுதுங்களா, எங்கே தொட்டு எங்கே தொட்டு எங்கே வந்து நிற்கணும்னு ஆசையை பார்த்தீங்களா, வானத்துக்கு ஏறணும்னு ஆசைப்பட்டான். வானத்துக்கு தானப்பா, வானத்துக்கு ஏறிக்க, நட்சத்திரங்களுக்கு மேலாக, அந்த தூதர்களுக்கு மேலாக அப்படின்னும் போது தூதர்களுக்கு மேலாக தானே, பரவாயில்ல ஏறிக்கப்பா. இப்போ எங்கே வரணுமா, வடபுறத்தில் உள்ள ஆராதனை கூட்டங்களுக்கு. வடபுறத்தில் உள்ள ஆராதனை கூடம், ஆராதனை கூடன்றது தேவன் வீற்றிருக்கக்கூடிய இடம், எல்லாரும் தேவனை தொழுது கொள்ளுகிற இடம், தேவன் ஆராதனைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய இடம். அந்த ஆராதனைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த அந்த சிங்காசனத்தை அடைய வேண்டும் என்பது அவனுடைய ஆசையாக இருக்கிறது. ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருக்க வேண்டுமாம். 4 ஐ ப்ராப்ளம், ஐ வில் அசன்ட் அபவ் த ஹைட்ஸ் ஆஃப் த கிளவுட்ஸ், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன். அது என்னது, மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன். நீங்கள் ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும், இந்த மேகங்களுக்கு மேலாக ஏறுவேன், உன்னதங்களில் ஏறுவேன் அப்படிங்கிறது எங்கேருந்து புரிஞ்சுக்கலான்னா,
மத்தேயு 24 அதிகாரம், மத்தேயு 24 அதிகாரம் 30வது வசனம், அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும், அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். கர்த்தருடைய 2வது வருகையின் போது கர்த்தர் மேகத்தின் மேல் அவர் இறங்கி வருவாராம். அவருடைய மகிமையான அந்த காட்சி, அந்த குளோரிஃபை, அந்த மகிமையான காட்சி இருக்கு பார்த்தீங்களா, அப்படி ஒரு காட்சியில் வரணும் ஆசை. யாருக்கு? இந்த லூசிஃபருக்கு. 4வது ஆசை 4வது ஐ ப்ராப்ளம், கர்த்தர் எப்படி அப்படி மகிமையான காட்சியோடு அப்படி மேகங்கள் சூழ அப்படி வராரோ அது மாதிரி தானும் வர வேண்டும் என்று அவனுக்கு ஒரு ஆசை. அதே போல தான் கர்த்தர் இங்கேருந்து உயிர்த்தெழுந்து மேலே போகும்போதும் அவர் மேகங்களோட எடுத்துக்கொள்ளப்பட்டார் அப்படின்னு வாசிக்கிறோம் பார்த்தீங்களா. அந்த மேகம் என்பது அவருடைய மகிமையை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அப்போ அந்த மகிமையான ஒரு காரியத்தை தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சாத்தான் ஆசைப்பட்டான். சரி, கடைசியாக 5வது ஐ ப்ராப்ளம், I will be like the most high. நான் உன்னதமானவருக்கு ஒப்பாவேன். முதல் சொன்னேன் இல்லைங்களா, அங்கே தொட்டு இங்கே தொட்டு கடைசியில் எந்த இடம் வேணும் அப்படின்னா அந்த தேவன்ற ஸ்தானம் வேணும், தேவன்ற இடம். நீங்கள் அந்த வசனத்தை நல்லா கூர்ந்து கவனித்து பாருங்களேன். அந்த தேவன்ற இடம் மாத்திரம் இல்லை, தேவனுக்கும் மேலே. இப்போ அவனை தேவன்னு சொல்லிட்டா அந்த உண்மையான தேவன் அவனுக்கு கீழாயிடுவார் அல்டிமேட். ஸோ இந்த சாத்தானுடைய எண்ணம் இவ்வளவு போராட்டத்துக்கும் காரணம் தன்னை தேவனுக்கு மேலாக உயர்த்தி தேவனும் கூட தன்னை தொழுது கொள்ள வேண்டும் என்று அவன் ஆசைப்பட்டான். இந்த ஆசையை ஓப்பனாக எங்கே வெளிப்படுத்தினான் தெரியுங்களா? இயேசு கிறிஸ்துவானவர் ஞானஸ்நானம் பெற்று கரையேறி உன்னை அவரை கூட்டு போய் மேலே ஒரு இடத்துல நிற்க வச்சு 3வதாக உனக்கு கேட்டான் பாருங்க, என்னை நீ வணங்கு, இந்த ராஜ்யத்தை எல்லாம் உனக்கு தந்துடுறேன்னு சொன்னான். அவன் என்னத்தை அப்படியே வெளிப்படுத்தினான், என்னை நீ வணங்கு. அப்போ தேவனும் தன்னை வணங்க வேண்டும் என்பது அவனுடைய குரூரமான எண்ணம். யோசித்து பாருங்க, நமக்கு ஜீவன் கொடுத்து, நமக்கு சுகபல ஜீவன் கொடுத்து, நமக்கு எல்லா வகையிலையும் சகல இக்கட்டுகளிலும் நாம் பாவம் செய்திருந்த போதிலும் இன்றும் நம் மீது இரக்கம் காட்டுகிற தேவன், அவரை அசிங்கப்படுத்துவதற்கும் அவரை அவமானப்படுத்துவதற்கும் அவருக்கு மேலாக தன்னை உயர்த்துவதற்கும் இவன் இவ்வளவு முயற்சி செய்கிறானே, இவன் கூட நம்ம எப்படி ஒத்துழைக்கலாம்? இவனுடைய பாவத்துக்கு நாம் எப்படி உடன்படலாம்? நாம் இன்றைக்கி செய்யக்கூடிய அத்தனை விதமான பாவங்களுக்கும் அத்தனை விதமான அக்கிரமங்களுக்கும் காரணம் இவன் தான். என்னன்னா அவரை வணங்க வேண்டும், அவருடைய தொழுகையெல்லாம் அவன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது தான் அவனுடைய முக்கியமான நோக்கமாக இருக்கிறது. இந்த 5 ஐ ப்ராப்ளம், இந்த 5 ஐ ப்ராப்ளம் அவனை எங்கே வழி நடத்துச்சு தெரியுங்களா? அந்த 5 ஐ ப்ராப்ளமும் அவனை எங்கே வழி நடத்துச்சு அப்படின்னு சொன்னால், நீங்கள் நல்லா கவனித்து பாருங்களேன் இந்த வார்த்தைகளை. முதலாவது அவன் என்ன விரும்புனா, ஐ வில் ஆக்குப்பை ஹெவன், பரலோகத்தை அடைய வேண்டும், வானத்துக்கு மேலாக ஏறுவேன். அப்போ என்ன அர்த்தம், அவன் பொசிஷனை விரும்புகிறான். ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ், அவனுடைய விருப்பம் என்னன்னாக்கா பொசிஷன். 2வது அவனுடைய ஐ ப்ராப்ளம் என்ன, ஐ வில் எக்ஸசைஸ் அத்தாரிட்டி, ரூல் பண்ணணும், ரூலிங் அந்த நட்சத்திரங்களுக்கு மேலாக. அப்போ வான சேனை அத்தனையும் அவன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரணும், ரூல் பண்ணணும், ஐ வில் எக்ஸசைஸ் அத்தாரிட்டி. 3வது ஐ வில் ஹாவ் ஆல் இன் சப்ஜெக்ஷன் டு மீ, எல்லாரும் தன்னை வணங்க வேண்டும், ஐடலைஸ்ட், விக்கிரக ஆராதனை. எதெல்லாம் தேவனுக்கு நிகராக எடுக்கப்படுகிறதோ அத்தனையும் விக்கிரக ஆராதனை. அது பொருளாக இருந்தாலும் சரிதான், மனுஷங்களாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் சரிதான், எதெல்லாம் தேவனுக்கு நிகராக வைக்கப்படுகிறதோ அதெல்லாம் விக்கிரக ஆராதனை, ஐடலைஸ், தன்னை விக்கிரகமாக பயன்படுத்த வேண்டும் என்று ஆசைப்பட்டான்.
நாலாவது ஐ ப்ராப்ளம், ஐ வில் பொசஸ் காட்ஸ் க்ளோரி. மேகங்களுக்கு மேலாக எப்படி தேவன் மேகங்கள் வழியாக வருவாரோ, அவரை எப்படி மகிமைப்படுத்துகிறதோ, அதே விதமான மகிமையை தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். டஸ்லிங் என்று சொல்லுவார்கள், மகிமை. அஞ்சாவது ஐ ப்ராப்ளம், ஐ வில் பி அஸ் காட், நான் தேவனாக இருக்க வேண்டும். ஈக்வாலிட்டி, தேவனுக்கு நிகராக இன்னும் ஒருபடி மேலே போய் தேவனுக்கும் மேலாக ஈக்குவாலிட்டியை விரும்பினான். அவனுக்கு அஞ்சு ஐ ப்ராப்ளம், ஒன்று பொசிஷன், இன்னொன்று ரூலிங், மூணாவது ஐடலைஸ்ட், நாலாவது டஸ்லிங், அஞ்சாவது ஈக்குவாலிட்டி. அந்த அஞ்சு வார்த்தையினுடைய முதல் எழுத்தை எடுத்து பாருங்க, அப்படியே கீழே இருந்து மேலே பாருங்க. பொசிஷன் பி, ரூலிங் ஆர், ஐடலைஸ்ட் ஐ, டஸ்லிங் டி, ஈக்குவாலிட்டி இ, ப்ரைடு. ஆக மொத்தத்தில் ஒட்டு மொத்தத்துக்கு அவனுக்கு பெருமை, தேவனுக்குரிய பெருமை எல்லாம் அவனுக்கு வேணும்னு அவன் ஆசைப்பட்டான். தேவனுடைய அத்தனை ஸ்தானத்தையும் தான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டான். ஆகினால கீழே இருந்து அப்படியே ஓனா மேலே போனான். மேலே போனது தாழ்மையின் நிமித்தமாக போகலை, பெருமையின் நிமித்தமாக மேலே போனால், பெருமையின் நிமித்தமாக மேலே போனால் என்ன ஆகும் அப்படின்னு தான் இந்த வசனம் சொல்லுது. ஏசாயா 14:11, உன் ஆடம்பரமோ உன் வாத்தியங்களின் முழக்கமோ பாதாளத்தில் தள்ளுண்டு போயிற்று, புழுக்களே உன் படுக்கை, பூச்சிகளே உன் போர்வை, அதிகாலையின் மகனாகிய விடிவெளியே நீ வானத்திலிருந்து விழுந்தாயே. அவன் ப்ரைடுனால, அவன் பெருமையினால் மேலே போனால் அது கடைசியில் அவனை கீழே தள்ளிருச்சு, வானத்திலிருந்து அவன் கீழே விழுந்து போனான். ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். பெருமை பட்டோம் அப்படின்னு சொன்னால் கடைசியில் அதனுடைய முடிவு கீழே விழுந்தாகணும் என்பது சாத்தானுடைய வாழ்க்கையின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். அதுதான் ஞானி சொல்லுவார் நீதிமொழிகள் 16:18, அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. ஸோ மனமேட்டிமை வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் நாம் நிலை நிற்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு மிகப்பெரிய ஒரு உதாரணம் இந்த சாத்தான். அதை தான் இங்கே பாபிலோனுடைய வாழ்க்கை வழியாக நம்ம பார்த்தோம். பாபிலோனும் பார்த்தீங்க அப்படின்னா பெல்சாத்சார் அவன் செஞ்ச அந்த காரியம்தான். பெல்சாத்சார், இந்த சாத்தானே இப்போ படித்தோமே, அஞ்சு ஐ வில் ப்ராப்ளம், அந்த அஞ்சு ஐ ப்ராப்ளமும் இந்த பெல்சாத்சாருக்கு இருந்துச்சு. பாபிலோன் கடைசி ராஜாவுக்கு இருந்தது. தன்னுடைய ராஜ்யம் வீழ்ந்து போவதற்கு அவனுடைய பெருமையே காரணம். நல்லா யோசித்து பாருங்கள், அவன் தேவனுடைய ஆலயத்தினுடைய பனிமுட்டுகளை தன்னுடைய மதுபானம் குளிகைகளுக்காகவும் கேளிகைகளுக்காகவும் எடுத்து பயன்படுத்தினான் அப்படின்னா, அப்போ அவன் என்ன சொல்ல வரான்? அந்த தேவனுடைய பணிமூட்டுகளை எடுத்து பயன்படுத்துவதை தடுப்பதற்கு யார் இருக்கிறா, என்னை எதிர்த்து கேட்பதற்கு யார் இருக்கிறா அப்படிங்கிறதான் நம்முடைய கேள்வி. அது மாத்திரமல்ல, நீங்கள் கேட்கலாம், அவர் ஒரு அஞ்ஞான ராஜா தானே, அந்த அஞ்ஞான ராஜாவுக்கு நம்முடைய உண்மையான தேவனுடைய மகிமையை பற்றி அவனுக்கு என்ன தெரியும்னு கேட்கலாம். அதை தான் தானியல் கேட்பார் அவன்கிட்ட. உன் தாத்தாவை பற்றி இவ்வளவு காரியங்கள் அறிஞ்சிருக்கிறியே, இவ்வளவு அறிஞ்சிருந்தும் நீ என்ன செய்யலை, உன் தேவனுக்கு நீ மகிமை செலுத்தலை. அப்போ இந்த பெல்சாத் சாருக்கு தேவனை பற்றி எல்லா விதமான காரியங்களும் தெரியும். அங்கே சாட்சிகள், ரெண்டு சாட்சிகள் அவனுக்கு கண் முன்னதாக இருந்தது, ஒன்று அவங்க தாத்தா, இன்னொன்று தானியல். ரெண்டு பேருமே அங்கே சாட்சிகளாக இருந்திருக்கிறாங்க. இதை எல்லாத்தையுமே கண்கூடாக பார்த்துருக்குறான். நேற்று இன்றைக்கெலாம் பார்க்கல, அவன் சிறு வயது முதற்கொண்டே இந்த காட்சிகளை பார்த்துருக்குறான், அந்த சம்பவங்களை அனுபவிச்சிருக்கிறான், அந்த அதிசயங்களையும் அற்புதங்களையும் பார்த்துருக்குறான். ஆனால் அவனுடைய மனமோ அவனுடைய மேட்டுமையை விட்டு அது கீழே இறங்கவே இல்லை அப்படின்றதாக பார்க்கிறோம். எனக்கு அன்பான தன்னுடைய பிள்ளைகளே, கடைசியாக ஒன்று சொல்ல ஆசைப்படுகிறேன். இந்த சாத்தான், இந்த லூசிஃபர் எங்கே ஏறணும்னு ஆசைப்பட்டான்? அந்த வானத்துக்கு ஏறணும்னு ஆசைப்பட்டான்ல. நான் ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன், அவன் எங்கே இருந்தான்னு பாருங்களேன். முதல்ல அவன் பேர் என்னது? லூசிஃபர். லூசிஃபர்னு என்னது? வெளிச்சம், பிரைட்னஸ்.
அப்படின்னா தேவன் வெளிச்சமானவர், அப்படிதானே? தேவன் வெளிச்சமானவர். இப்போ இவனு எப்படி இருக்கிறான்? வெளிச்சமா, அவன் பேரை சொல்லுது, அவன் வெளிச்சமானவன் சொல்லுது, பிரைட். அப்படின்னா அவன் தேவனைப் போலவே வெளிச்சமாக இருந்திருக்கிறான். சரி, அடுத்தது அவன்கிட்ட என்னெல்லாம் இருந்துச்சு பாருங்களேன். அவனை முத்திரை மோதிரம்னு சொன்னாரா? முத்திரை மோதிரம். அந்த அந்த ஏசாயா 14 அதிகாரத்திலையும் எசேக்கியல் 28 அதிகாரத்திலையும் இவன் நீங்கள் படிக்கலாம். இங்கே சொல்லப்படுகிற 10 விஷயங்களும் அவனிடத்தில் இருந்ததாக சொல்லப்பட்டது. ஒன்று, அவன் முத்திரை மோதிரம். ரெண்டாவது, ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன், ஏதேனில் இருந்தவன், பரலோக ஏதேனில் இருந்தவன், ஒளிமயமாய் இருந்தவன், இசைக்கு தலைவன், காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப், தேவனுடைய பரிசுத்த பருவத்தில் இருந்தவன், அக்னிமயமான கற்களின் நடுவே உலாவியவன், குறையற்றவன். இந்த 10 காரியங்களும் அந்த 2 அதிகாரத்துலேயும் சொல்லப்பட்டிருக்கு. இவன் என்னெல்லாம் கேட்டான்? அவனுக்கு 5 ஐ ப்ராப்ளம் இருந்துச்சுல, அந்த 5 ஐ ப்ராப்ளத்துலேயும் அவன் என்ன கேட்டான்? வானத்துக்கு ஏறணும்னு சொன்னானா? அவன் ஏற்கனவே எங்கே தான் இருக்கிறான்? வானத்தில் தான் இருக்கிறான். சரி, நட்சத்திரங்களுக்கு மேலாக தன்னுடைய சிங்காசனத்தை உயர்த்தணும்னு சொன்னானா? நட்சத்திரங்கள் யாருன்னு பார்த்தோம், தேவதூருடைய சேனை, தேவனுடைய சேனை, தேவதூதர்கள். இவன் யார்? இவனை இவனுடைய பொசிஷன் என்ன? காப்பாற்றுவதற்கான கேரூப். ஏறக்குறைய தேவன் என்னெல்லாம் படைக்கிறாரோ, அது பரலோகத்திலையும் சரி பூலோகத்திலையும் சரி அண்ட சராசரத்திலையும் எங்கெல்லாம் படைக்கிறாரோ, படைக்கப்பட்டவைகள் அத்தனைக்கும் இவன் தான் பாதுகாப்பு, கேரூப். பாதுகாக்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட வேலை அவனுக்கு. அப்போ எல்லாவற்றுக்கும் மேலாக அத்தாரிட்டியோடு தான் இருக்கிறான் ஏற்கனவே. 3வது ஐ ப்ராப்ளம் என்ன? அந்த பரிசுத்த பர்வதத்தில், அந்த வடபுறத்தில் உள்ள ஆராதனை கூடத்தில் இருக்கணும்னு ஆசை. தேவனோடு அவன் அங்கே தான் இருந்தான். அக்னிமயமான கற்களின் நடுவே உலாவினாயின்னு போட்டிருக்கு. அப்போ ஏற்கனவே அந்த வடபுறத்தில் உள்ள கூடத்தில் தான் இவன் இருந்திருக்கிறான். அடுத்து 4வது, தேவனுக்குரிய மகிமை. அவன் தேவனோடு, நீங்கள் அவனுடைய படைப்பை பார்க்கும்போது அவன் மேலே 9 விதமான ரத்ன கற்களும் பூசப்பட்டிருந்தால், அமைக்கப்பட்டிருந்தால், எப்படிப்பட்ட ஒரு பிரைட்டு, ஒரு மகிமையோடு இருப்பானோ, அந்த மகிமை அவனுக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் இவன் என்ன ஆசைப்பட்டான்? அந்த மகிமை, அந்த மேகங்களுக்கு நடுவே அவன் வர வேண்டும் என்று ஆசைப்பட்டான். கடைசியாக, ஈக்குவல் டு காட். அந்த தேவனோடு தான் இவன் இருந்தான். எந்த தேவதூதனுக்கு கொடுக்கப்படாத ஒரு மிகப்பெரிய ஒரு மகிமை இந்த லூசிஃபருக்கு கொடுக்கப்பட்டது. ஆக மொத்தத்தில் இவன் எதற்கெல்லாம் ஆசைப்பட்டானோ அதுக்கெல்லாம் அவன் ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருந்தது. ஒன்றே ஒன்று மட்டும்தான், தேவனை வணங்கக்கூடிய அந்த தொழுகை காரியம் மட்டும் அவனுக்கு கொடுக்கப்படலையே தவிர, தேவனுக்கான அத்தனை விதமான மகிமையும் அவனுக்கும் கொடுக்கப்பட்டது. ஆனால் இவன்கிட்ட உள்ள 4 ஐ ப்ராப்ளம் போய் கண்ணுன்ற ஐ ப்ராப்ளம் வந்துருச்சு. என்ன கண்ணுன்ற ஐ ப்ராப்ளம்? தன்னை பற்றியும், தான் எங்கே இருக்கிறோம், நமக்கு எவ்வளவு வெயிட்டேஜ் கொடுக்கப்பட்டிருக்குங்கிற பார்க்கக்கூடிய கண் இல்லாதவனாக மாறி போய்விட்டான். உண்மையான ஐ ப்ராப்ளம் வந்துருச்சு. 4 ஐ ப்ராப்ளம் போய் கண்ணுங்கிற ஐ ப்ராப்ளம் வந்துருச்சு. அதனால் தன்னுடைய தனக்கு கொடுக்கப்பட்ட மகிமையையும் தனக்கு கொடுக்கப்பட்ட உயர்ந்த ஸ்தானத்தையும் அவன் பார்க்காம அவன் அடுத்தவங்களை பார்த்தே கெட்டுப்போனவனாக இருக்கிறான். இன்றைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அந்த பெல்சாத் சார், அந்த பெல்சாத் சாரும் தன்னை தனக்கு கொடுக்கப்பட்ட மகிமை எல்லாம் பார்த்தீங்கன்னா, நேபுகாத் நேச்சாரால் கொடுக்கப்பட்ட அத்தனை விதமான மகிமையையும் இவன் நான் செய்து கொண்டதாகவும் தான் பெற்றுக்கொண்டதாகவும் அவன் நினைத்து அவன் செயல்பட ஆரம்பித்தான். சாத்தானைப் போலவே செயல்பட்டான். சாத்தான் வானத்திலிருந்து தள்ளப்பட்டான். அதே போல் இந்த பெல்சாத் சாரும் பாபிலோனிலிருந்து தள்ளப்பட்டான். பாபிலோன் சிதைந்து போனது. பாபிலோனை பற்றி கடைசியாக ஒரு காரியம், பாபிலோன் அது இருந்த இடத்துல இனிமேட்டு அதனுடைய மகிமை காணப்படாது. எந்த ஒரு அரேபியனும் அந்த இடத்துல குடியேற மாட்டான்.
அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் தீர்க்க தரிசனமாக நேரம் அதிகமாயிட்ட காரணத்தினால் நான் வசனங்களை காண்பிக்கலை. ஸோ நீங்கள் அந்த ஏசாயா 51:13 நீங்கள் இந்த ஏசாயா 13:14 நீங்கள் படித்தீங்க அப்படின்னா, மீண்டும் இந்த பாபிலோன் இருந்த இடத்துல ஒரு மனிதனும் வாழ மாட்டான், அங்கே மிருகங்களும் ஓநாய்களும் அங்கே குடியிருக்கும் என்பதாக அங்கே போடப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் அப்படிதானா? ஆமாங்க, இன்றைக்கும் அப்படி தான். இந்த பாபிலோன் இன்றைக்கி நமக்கு ஜியாகிரபிக்கலாக தெரிஞ்ச இடம் எங்கே இருக்குது தெரியுங்களா? ஈராக். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று, ஈராக் தேசத்தினுடைய தலைநகரம் பாக்தாத். அந்த பாக்தாத்தினுடைய இடத்துல இருந்து, அந்த பாக்தாத்ன்ற நகரத்தில் இருந்து தெற்கு புறமாக ஒரு 50 கிலோமீட்டர் நகர்ந்து போனீங்கன்னா இந்த பாபிலோன் இருந்த இடம் இருக்கும். அதனுடைய இடிந்த சிதலங்களும் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களால் தோண்டப்பட்ட இடங்களும் இப்போது அங்கே காணப்படும். நீங்கள் நெட்டில் போட்டு பாருங்கள், அந்த இடத்துல ஒருத்தனுமே குடியிருக்க முடியாது. அது சிதைந்து போன ஒரு இடமாக தான் இந்த வேதாகமத்திலையும் சரித்திரத்திலையும் இந்த பாபிலோன் தேசம் எவ்வளவு மகிமையாக எழுதப்பட்டிருந்ததோ காட்டப்பட்டிருந்ததோ அதில் ஒரு பூண்டு கூட அங்கே உங்களால் பார்க்க முடியாது. அப்படியே அது ஒரு வனாந்தரமாக இன்றைக்கும் காட்சி அளிக்கிறது. இந்த மேதியா பெர்ஷியா இந்த பாபிலோனை சிதைத்த போது அவள் சிதைத்தார்கள். அடுத்து இந்த மேதியா பெர்ஷியாவை சிதைக்கிறதுக்கு அடுத்து கிரேக்க தேசம் வரும். அந்த கிரேக்க தேசத்தின் ராஜா அலெக்சாண்டர் இந்த பாபிலோனை மீட்டெடுக்கிறதுக்கு முயற்சி செஞ்சார். அதனுடைய அழகையும் அதனுடைய கட்டடக்கலையையும் அந்த மற்ற எல்லா கரையும் மீட்டெடுத்து அதை சின்னமாக வைக்க வேண்டும் என்று அலெக்சாண்டர் ஆசைப்பட்டார். அவர் பாதியிலே இறந்து போயிட்டார். அதுக்கப்புறமா அந்த பாபிலோன் தோண்டப்படவே இல்லை. கடைசியாக அந்த பாபிலோனை எப்படி ஆகிலும் தோண்டி அதனுடைய பழைய அமைப்புகளை கொண்டு வந்துடணும் அப்படின்னு கடைசியாக ஒரு நபர் முயற்சி பண்ணார். 2003 சதாம் ஹுசேன். சதாம் ஹுசேன் அந்த ஈராக் அதிபர் வந்துட்டு அந்த பாபிலோனை தோண்டி எப்படி ஆகிலும் அதனுடைய பழைய இதை கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டார். அவரும் இறந்து போயிட்டார். எனக்கு அன்பானதுடைய பிள்ளை, தேவனுடைய தீர்க்க தரிசனம் சொல்லுகிறது, பாபிலோன் தேவனுக்கு விரோதமாக கலகம் செய்தது, தேவனுக்கு விரோதமாக எதிர்ப்பாக நின்றது, ஆகையால் அது அழிக்கப்பட்டு போனது. தேவனுக்கு விரோதமாக யார் எழும்பி நின்றாலும் சரிதான், அவர்கள் ஒருபோதும் இனி அவர்கள் உயிரடைவதில்லை. பாபிலோன் சாத்தானுக்கு மாத்திரமல்ல, நமக்கும் ஒரு முன் அடையாளமாக இருக்கிறது. ஒருவேளை பாபிலோனுடைய பெருமை, வலுச்சிற்பமாகிய சாத்தானுடைய பெருமை நமக்குள்ளும் இருக்கும் என்று சொன்னால், நான் என்ற அகங்காரமோ, நான் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு தேவனை மறந்தவர்களாக நாம் ஒருவேளை நிற்போம் என்று சொன்னால், தாழ்மை நம்மிடத்தில் இல்லை அப்படின்னு சொன்னால், நாம் பாபிலோன் எப்படி மீண்டும் எடுப்பித்து கட்ட முடியாமல் போனதோ அதே மாதிரி நாமும் அழிந்து போயிடுவோம். ஆகையால் ஒன்றே ஒன்று மாத்திரம் செய்வோம், கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். அது ஒன்றுமே நம்முடைய தாரக மந்திரமாக இருக்கட்டும். ஒருவேளை இந்த பாபிலோன் கர்த்தரை நம்பி இருந்தால் இன்றைக்கும் அதுதான் பொன்னகரம், அதுதான் பொன்னகரி. அது தேவனை நம்பவில்லை, தேவனை தூக்கி எறிந்தது, தேவன் அவர்களை தூக்கி எறிந்தார். நாம் கர்த்தரை நம்புவோம், செழித்திருப்போம், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். மகா வண்ணங்களிலே வாசமாயிருந்து பூமியின் மனுமக்களாக எங்கள் மேல் கிருபையாயிருந்து தருமையான ஓய்வு நாளிலே ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆகிய நாங்கள் உம்மை தேடி உம்முடைய பாடல்களை பாடும் வேத வசனங்களை தியானிக்கும்படியாக தேவன் எங்களுக்கு கிருபை செய்தீர். அதற்காக உம்மை துதிக்கிறோம். கடந்த 6 நாட்களும் தேவன் எங்களை கண்மணி போல் ஆண்டவரே நாங்கள் செய்து வந்த வேலைகள், சென்ற இடங்கள், தேவையான ஆகாரம், தண்ணீர், தங்குவதற்கான இடம் எல்லாவற்றையும் எங்களுக்கு சம்பூர்ணமாய் சந்தோஷமாய் நாங்கள் இருக்கும்படியாக தேவன் எங்களை வழி நடத்தினீர். அதற்காக உம்மை துதிக்கிறோம். உலகத்தின் காரியங்களெல்லாம் பார்க்கும் பொழுது ஆண்டவரே விபத்துகள், சஞ்சலங்கள், வேதனைகள், நோய்கள் எல்லாம் சூழ்ந்திருந்தாலும் தேவனாய் தேவனுடைய பிள்ளைகளாய் நாங்கள் எல்லாவற்றிலும் கடந்து வருவதற்கு தேவன் எங்களுக்கு கிருபை செய்தீர். அதற்காக உம்மை துதிக்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவரே நல்ல ஒரு செய்திகளை நாங்கள் கேட்கும்படியாக தேவன் கிருபை செய்தீர். வாழ்க்கை நெடுகிலும் தாழ்மையின் பிள்ளைகளாய் நாங்கள் உமக்கு ஏற்ற பிள்ளைகளாய், சமாதானத்தின் பிள்ளைகளால் அன்பை பகிர்ந்து கொள்கிற பிள்ளைகளாய், ஆண்டவரே சத்தியத்தில் நிலைத்திருக்கிற பிள்ளைகளை, அநேகருக்கு ஒளிகளையும் நன்மையான ஈவுகளையும் நல்ல வார்த்தைகளையும் நாங்கள் செய்கின்ற பேசுகின்ற பிள்ளைகளாய் வாழும்படியாக நீர் எங்களை அழைத்திருக்கிறேன். நீர் அழைத்த அழைப்பை நாங்கள் பத்திரமாய் பயன்படுத்தி கொள்வதற்கு என் தேவன்
நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். இந்த நாளிலே தலைவணங்கியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நீர் எங்களை பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன். அந்த அழைத்த அழைப்பில் நாங்கள் ஆண்டவரை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தேவன் கிருபை செய்யுங்க. கடந்து வந்த பிள்ளைகளெல்லாம் நீர் ஆசீர்வதிங்க. இந்த ஓய்வு நாள் நன்மையான ஆசீர்வாதமான ஓய்வு நாளாக இருக்கும்படி என் தேவன் நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். எங்கள் மத்தியிலே குற்றங்கள் குறைகள் பாவங்கள் மீறுதல் இருப்பினும் எல்லாவற்றையும் மன்னித்து மாற்றி போட்டு ஆண்டவரே எல்லாவற்றிலும் நாங்கள் ஆசீர்வாதமாக உடைய பாதத்தில் அடியிலே வாழ முடியாது என கிருபை செய்யுங்க. எல்லாவற்றிலும் தேவனுக்குடைய கரம் எங்களை வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். மீண்டுமா எங்களை தாழ்த்துகிறோம். தாழ்மையின் சின்னத்திலே நாங்கள் வாழும்படியாக கிறிஸ்துவை பிரதிபலிப்படியாக தேவன் கிருபை செய்ய வேண்டுமாய் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் பரமபிதாவே ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தரை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல போரங்களை மறவாதே ஆமென்.